அப்படின்னா சப்பாக இடத்துல நிறைய இடங்குது, அதை வலிச்சு போட்டுக்க. இல்லைன்னா ஏர்போர்ட், நம்ம ஏர்போர்ட் இருக்குல்ல, அதை வேணாலும் வலிச்சு போட்டுக்க. அதுவும் போதாதுன்னா மெரினா பீச்சில் நிறைய இடங்குது, அதை வலிச்சு போட்டுக்க. சோகா இருக்கும் அண்ணா, ஏதோ தெரியாத பண்ணிட்டேன்னா நீ சொல்றபடி செய்யறேன். தபார் சேட்டு, பாவம் ஏழைங்க போட்ட குட்ஸை அவங்களை காலி பண்ண வைக்கணும்னு நான் எவ்வளோ தரேன்? குடிசைக்கு ஒரு 5000, தலைவருக்கு ஒரு 25000 கொடுக்குறேன் சார். என்னடா சொல்ற? குட்ஸுக்கு ஒரு 10000, எனக்கு ஒரு 50000 வாங்கி கொடுனா புண்ணியமா போவோம். வணக்கம்ண்ணா. தபார் சேட்டு, அந்த சைட்டு 3 கோடி ரூபா தானே? எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபா அனுப்பிடு. அதோட 2 டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு, அதுக்கப்புறம் அந்த மொட்டை மாடியில் கட்டுவாங்களா தினடா? பெண்ட் ஹவுஸ்னா? ஆ, அது அதை என் தம்பி பேரில் எழுதி வச்சுட்டு. அச்சா சார், சுக்ரியா சார். ஆ சார் தான். அண்ணா, இவன் தான் அந்த யூனியன் லீடரு. வா லீடரு, ஃபேக்டரியில் ஸ்ட்ரைக் பண்ணுறேன் நைனா. வாண்ணா நைனா, உனக்கு பணங்கன்னா வண்ணா சொல்லு, முதலாளி அண்டா சொல்லி வாங்கி தரேன். நிறுத்திடுவோம்னா வண்டி வணக்கம் சார். ஆ வணக்கம் தம்பி. டேய் அண்ணா, தம்பிக்கு பணத்தை கொடுத்தேன்டா. சரி அண்ணா, நான் வரேன். நல்லது சார். இந்த அரிசி மட்டும் வர்றதுக்குள்ள இது 3 ஜாஸ்தி ஆக போகுது.
என்கிட்ட ஏன் நரசிம்மா மானியே லட்சுமியை பொட்டியில் போட்டு கொண்டு வந்திருக்கேன் என்கிட்ட சமாச்சாரம் நம்ம ராமச்சந்திரன் இருக்கான்ல அவன் பிராண்டி ஃபேக்டரி வைக்கிறான்னு சொல்றான் லைசன்ஸ் வாங்கி கொடு லைசன்ஸா அது வண்டி கேட்காதே மன சிஎம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பதவிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு இங்கே 5 பைசா கூட சம்பாதிக்கலேது இந்த டீல் விட்டுரு அட்வான்ஸ் வாங்கிட்டா முடிக்காம விட மாட்டேன்டா கையெழுத்து போடு விட்டுறேன்னு சொல்றேன்னு கதா என்னத்த விட சொல்ற நீ கேட்ட இடத்துல நான் உனக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுக்கணும் நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக நாங்க மர்டர் பண்ணணும் ஆனா நான் சொன்ன வேலையை செய்ய மாட்டேன் நீ கோச்சுக்காத நரசிம்மா நல்ல மூடு பார்த்து சிஎம் கையில சொல்றேன் நீ லைசன்ஸுக்கு கேரண்டி வேணும் வாங்க மாமா மாமா பால் குடிக்கிறீங்களா ரொம்ப நாளா இந்த பக்கமே வரலையே நேரம் இல்ல தங்கச்சி வீட்ல தனியா இருக்க போர் அடிக்குது இவர் வேற ராத்திரியில சரியா வர்றதே இல்ல நீங்க ரொம்ப வேண்டியவர் நீங்க கூட வராம இருந்தா எப்படி அப்பப்ப வாங்க கொஞ்சம் லோப்ல குஸ்தவன் வரேன் ப்ளீஸ் வெயிட் வரேன் மாமா வாடி ஏழு குண்டல வாடா வாடி லைசென்ஸ் கிடைக்கல நீ டென்ஷன்ல இருக்கறான் அவங்க கிட்ட போய் பால் குடிக்கறியாங்கறியே பால் குடிக்கிற வீட்டுக்கு பக நினைக்க மாட்டார்ல அத கேட்டேன் சரி அத விடு நீ அவன மாமாங்கற அவன் உன்ன தங்கச்சிங்கறான் இது என்ன ரிலேஷன்ஷிப் புரியலையே உங்களுக்கு புரியலனா பரவால பால் எல்லாம் வேஸ்டா போகுது நான் குடிச்சிட்டு வரேன் குடி 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 நான் பாக்கறேன் பால் வேஸ்டா போதனா தூக்கி ஊத்தி அபிஷேகம் பண்ணு வணக்கம் மந்திரி சார் ரெண்டு ராஜா சார் என்ன விஷயமா வந்தீங்க இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு அது விஷயமா பேசலாம்னு தான் வந்தேன் பெத்த கில்லடி ஐயா மீரு கல்ல கைத்துல கட்டி ஆகாசத்துல விசிறி ராக்கெட் எழுக்கலாம்னு பாக்குறீங்க நம்ம சிஎம் சாலா ஸ்ட்ரிக்ட் இருந்தா கூட பார்க்கலாம் இது மா ஃப்ரெண்டு நரசிம்ஹம் இந்த சிட்டிக்கே சிங்கம் உட்கார் ராஜா கூட்டி வணக்கம் சார் என் பேரு ராஜசேகர் வேலூர்ல இருந்து வரேன் சிமெண்ட் ஃபேக்டரி ஓனரு மெடிக்கல் காலேஜ் சேர்மனும் இன்ஜினியரிங் காலேஜ் செக்ரட்டரி பெத்த வெயிட் பார்த்தி நம்ம சிட்டி எப்படி இருக்கு நல்ல சிட்டி சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 24 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள என்னோட பென்ஸ் காரை திருடிட்டாங்க போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தேன் இன்னும் கிடைக்கவே இல்ல ஹலோ தியாகு ஒரு பென்ஸ் கார் திருடு போயிடுச்சா எப்ப போச்சு போன வியாழக்கிழமை போன வியாழக்கிழமையா எங்க ஏர்போர்ட் கிட்ட ஏர்போர்ட் கிட்டயா வண்டி நம்பர் சொல்லு TN9900 TN9900 அது இன்னும் அரை மணி நேரத்தில் நம்ம மினிஸ்டர் வீட்டு வாசல்ல இருக்கணும் என்ன மாமா பால் குடிக்கிறீங்களா மாமா வா எடுத்துக்கங்க என்ன இப்படி எழுச்சி போயிட்டீங்க நீங்க என் பொண்டாட்டி மனசு குழந்தை மாதிரி யாரா இருந்தாலும் சரி மாமானி தான் கூப்பிடுவா அண்ணி நல்லா இருக்காங்க அண்ணியா அவங்க யாரு அத உங்க பொண்டாட்டி நான் மாமாண்ணா என் பொண்டாட்டி உங்களுக்கு எப்படி அண்ணியாவா அவளுக்கு யார் வேணா என்ன வேணா ஆவாங்க அதான் நீ கொஞ்சம் லோப்பிக்கு வச்சாவா ஒக்க நிமிஷம் இத வந்துடுற மாமா ஓகே ரா 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 நீங்க சொன்ன காரை கொண்டு வந்து வாசல்ல நிறுத்தி இருக்கேன் சாவி ஓ காட் ஹவ் இட் இஸ் பாசிபிள் அதே நம்ம சிம்மம் பவர் உன் கார் 24 லட்சம் ரூபாய் இல்ல பையனுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கூட மஜா வரட்டும் ஓகே சார் எங்க மேனேஜர்ட்ட கொடுத்து அனுப்புறேன் வர மந்திரி சார் ஓகே வர ஓகே வா ஆ சுவாமி நமக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போலாம் சுவாமி ஏன் இன்னும் வரல முதல்ல ஏகாந்த தரிசனம் முடியணும் அதுக்கப்புறம் தான் இங்க வந்து எல்லாருக்கும் தர்ம தரிசனம் தருவாரு அப்படியா ஏகாந்த தரிசனம் கிடைக்கணும்னா சும்மா இல்ல 10,000 ரூபாய் கட்டி 15 நாள் வெயிட் பண்ணணும் ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்காசாது ஸ்பெஷலா ஒரு நாள்ல நம்ம வீட்டுல வச்சு பூஜை செய்யணும்னா எவ்வளவு ஆகும் சுவாமியோட ஆசிரமத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சந்தா பூஜை காரியங்களுக்கு 25,000 சொல்லம்மா என்ன உன் மனக்குறை அது அது ஓம் தச்சத் திருமணம் நடந்து 10 வருடம் கழிந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை 2வது திருமணம் செய்து கொள்வேன் என்று உன் புருஷன் உன்னை மிரட்டுகிறான் சுவாமி எமக்கெல்லாம் தெரியும் முக்கால ஞானினால் நீ உள்ளே சென்று நன்றாக குளித்து விட்டு வா உபதேசம் செய்கிறேன் பால் உற்றுகிறேன் ஸ்நானா சிரம பரிகாரா குழந்தோ பாக்கியோஸ்துமகா ரட்சிக்கவும் துஷ்டர்களை சிட்சிக்கவும் தச அவதாரத்தில் கடைசி அவதாரமாக 10வது அவதாரத்தை ஆண்டவன் எடுத்து இந்த அல்கியை உருவாக்கியுள்ளார் கால ஜானத்தில் சுகபோக சித்தரும் நானே நானே விஷ்ணு நானே சிவன் நானே பிரம்மன்
சகலமும் நானே, சபலமும் நானே, ஆத்மாவும் நானே, பரமாத்மாவும் நானே, அனைத்தும் நானே. பக்தர்களே, எப்பொழுதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காதீர்கள். தீயதை பார்க்காதீர்கள், தீயதை செய்யாதீர்கள், எப்பொழுதும் நல்லதே நினையுங்கள். ஓம் தத்சத், ஓம் தத்சத். ஓவரா ஓட்டாதடா டோமரு. பக்தகோடிகள் மனதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதுவே என் அருளுரை. ஓம் தத்சத். இப்பொழுது பக்தர்கள் ஒவ்வொருவராக வந்து சுவாமியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஓம் தத்சத், ஓம் தத்சத். இவளுங்க பிரசாதம் கிடைச்சதுன்னா சுவாமி ஏகாந்த தரிசனத்துக்கு பச்சை கொடி கட்டின மாதிரிதான். உண்மையாவா? நீ எவ்வளவு அதிர்ஷ்டக்காரி. இந்த சுவாமிஜி வேஷம்ல என்ன இருக்குன்னு தெரியலையே. பொண்ணுங்க கூட்டம் கூட்டமா உழுறாங்க. அதை விடு, அதற்கு தனி மச்சம் வேண்டும். இந்த குமார் விஷயம் என்னவாயிற்று? அவனை க்ளோஸ் பண்ணிட்டான். அப்பாடா, இப்பொழுதுதான் என் மனம் சாந்தமடைகிறது. அவன் என் விஷயங்களையே வெளியே கொண்டு வர பார்த்தான். நீ ஒன்னும் பயப்படாதே. கொலை செய்யறதுக்கு நரசிம்மம் இருக்கான், அது வெளியே வராம பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். இப்படி எனக்கு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். அதை அடக்க ஆவண செய்கிறேன். பரிசுத்தமாக குளித்து விட்டு வந்தாய்? ஆமாம் சாமி. பூஜையை தொடங்குவதற்கு முன் இந்த மூலிகை பாலை அருந்து. சுற்றத்தான் செய்யும் அமைதியாக நான் சொல்வதை கேள், நான் சொல்வதை கேள். பிடிவாதம் பிடிக்காதே. நீ சம்மதித்தால் என் ஆசை நிறைவேறும். இல்லை என்றால் இந்த போட்டோவை உன் கணவனிடம் காண்பித்து உன் வாழ்க்கையை சீரழித்து விடுவேன். யோசி, நன்றாக யோசி, யோசி. என்ன கம்ப்ளைன்ட் எழுதி கொடுக்காம எதுக்கு போறீங்க? இது யூடிசிங் கேஸ் சார். எவனோ ரேப் பண்ண மாதிரி பெருசா பேசுறா. மிஸ்டர் தாமோதரன், will you keep quiet? Please sit down. உட்காருங்கம்மா. Relax. உங்க கம்ப்ளைன்ட் என்னன்னு சொல்லுங்க. அண்ணா நகர்ல ரவுடிங்களோட தொல்லை அதிகமா இருக்கு சார். அவங்க எப்பவும் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்ல. பொம்பளைங்களை பார்த்தாங்க போதும் அசிங்கமா பிஹேவ் பண்றாங்க. மேல கையில வைக்கிறாங்க சார். டைம் ஆச்சுன்னு ஆபீஸ்க்கு டென்ஷனோட போனா பஸ் ஸ்டாப்ல இதே நிலைமைதான். பஸ்ஸுக்குள்ள எங்களை இடிக்கிறது, கிழறது, டர்னிங்ல மேல வந்து விழுறது. இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு ஆபீஸ்க்கு போனா லேட்டா வந்துட்டேன்னு ஆபீஸ்ங்களை எங்களை திட்டுறாங்க. நினைக்கும் போது அழுகியா வருது சார். ப்ளீஸ் கண்ட்ரோல், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஐ அம் சாரி சார். இதுக்கு முன்னால மூணு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்த, யாரும் கவனிக்கவே இல்ல. நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க போங்கம்மா. மிஸ்டர் தாமோதரன் சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல மக்களுக்கு வெறுப்பு, சந்தேகம், அவநம்பிக்கை எதுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know why? ரேஷா பேசுறது, ரெக்லெஸ்ஸா பதில் சொல்றது, டியூட்டி டிசிப்ளின்ங்கிறது ஒண்ணு இல்லாம போனதுனாலதான். கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க கிட்ட ஒழுங்கா பேச கத்துக்குங்க. டேய் சரவணா, நம்ம ஸ்டேஷனுக்கு பேட் டைமோ ஜனங்களுக்கு நல்ல நேரம் வந்த மாதிரி இருக்குடா. ஆமாடா. டேய் மச்சான், ஆண்டி ஏன்டா கோவமா இருக்காங்க? அதுவாடா மச்சான், அங்கிள் ராத்திரி ஏதாவது திட்டிருப்பாரு. டேய் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் ஷிஃப்ட் போட்டு ஒர்க் பண்றேடா. டேய் மச்சான், பக்கத்துல இருக்கிற பிகர பாத்தியா, சூப்பரா இருக்கு. டேய் இது மிஸ் ஆப்பிரிக்காடா. அச்சான்டா, இந்த பொறுக்கி பசங்க எப்ப பார்த்தாலும் கலாட்டா பண்ணிட்டே இருக்கானுங்க. இவங்க எல்லாம் மிஷின்களால சுட்டு கொண்டாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். பொறுக்கி பசங்க. இப்ப பாரு வேடிக்கை. ஆ
எம்எல்ஏ துரைராஜ் உங்களை பார்க்க வந்திருக்கார் சார். கூட்டிட்டு வா. சரிங்க சார். வாங்க எம்எல்ஏ சார், உட்காருங்க. என்ன சார் தரையில உட்காந்துட்டீங்க? உங்க போலீஸ் ஸ்டேஷன் சேர்ல நான் உட்கார மாட்டேன், உட்காரவே மாட்டேன். அப்படி என்ன சார் நாங்க தப்பு பண்ணோம்? எங்க ஆளுங்களை உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன அவமானப்படுத்திட்டீங்க. இந்த தொகுதி எம்எல்ஏவான என்ன இந்த போலீஸ் ஸ்டேஷன் படிய ஏற வைக்கிறீங்களா? சார் ப்ளீஸ், நீங்க முதல்ல எழுந்திருச்சு அந்த சேர்ல உட்காருங்க. சார் இந்த தொகுதி உங்களது, இந்த போலீஸ் ஸ்டேஷன் உங்களது, நீங்க முதல்ல மேல உட்காருங்க. இப்ப சொன்னியே இது நல்லா இருக்கு. உங்க ஆளுங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணலையே சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அண்ணா நகர்ல பிடிச்சது எங்க ஆளுங்களை தான். சும்மா இருங்க சார், அவங்க எப்படி உங்க ஆளுங்க ஆவாங்க? அந்த பொறுக்கிங்க போட்டோவை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி வைக்கணும் சார். ஒன்னாட்டு எஸ் சார். என்னையா பாக்குற சார், கூலிங் வாங்கிட்டு வா. சரிங்க சார். ஜில்லுன்னு இருக்கணும். சரிங்க சார். எங்க ஆளுங்க என்ன கட்சிக்காரங்கய்யா? உங்களுக்கு ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். பஸ் ஸ்டாண்ட்லயும் காலேஜ் வாசலையும் நின்னுகிட்டு ரோட்ல போற வர பொண்ணுங்களை சைட் அடிச்சு அக்கா தங்கச்சிங்களை பார்க்காம அவங்கள இடிச்சு கிண்டல் செய்யற பொறுக்கிங்க, அவங்க எப்படி சார் உங்க கட்சிக்காரங்க ஆவாங்க? அது மட்டும் இல்லாம உங்க பார்ட்டிக்கு ஒரு இமேஜ் இருக்கு, பெரிய வரலாறு இருக்கு சார். பெரிய வரலாறு இருக்கிற பார்ட்டி எம்எல்ஏவா சொல்றேன், அவங்க எங்க ஆளுங்க தான், விட்டுடியா? ஓகே சார், கண்டிப்பா விட்டுறேன். போனாட்டு சார், அவங்களை கூட்டிட்டு வா. சரிங்க சார். சார் நீங்க கூலிங்க சாப்பிடுங்க. எம்எல்ஏவா இருக்கிற பெரிய மனுஷன போலீஸ் ஸ்டேஷன் படிய மிதிக்கிற மாதிரி செய்றீங்களா? நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க சார். ஒவ்வொரு நொடியும் மக்கள் பிரச்சனைகளோட போராடுற உங்களையும் உங்க டைமையும் வேஸ்ட் பண்ற அயோக்கியங்க சார். என்ன அது? நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க சார். உங்கள மாதிரி ஆளுங்களை கட்சிக்காரங்களா வச்சுக்கிட்டதுக்காக அவர் எவ்வளவு வேதனைப்படுறாரு உங்களுக்கு தெரியுமா? டேய், அவர் எதுக்கட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? அவர் இங்க வந்தப்பவே பாதி செத்துதான் வந்தாரு. வந்து உங்க மூஞ்சிய பார்த்ததும் முழுசா செத்து போய். எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். நீங்க போகாதீங்க சார். அவங்களை எல்லாம் விட்டுடியா? பாவம் பசங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. கண்டிப்பா சார், நீங்க எவ்வளவு சொல்லியும் இவங்களை நான் விடாம இருப்பேன். ஷூஸ் கழட்டிட்டு வாங்க. சுஜாதா, எப்போது சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா ஒரு தடவையும் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறியே. இத்தனை நாள் உங்க கூட குடும்பம் நடத்துறேன், உங்க போலீஸ் பத்தி எனக்கு தெரியாதாங்க. ஆமா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆவுங்க. என்ன ரொம்ப அவசரப்படுறீங்க? மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் வந்துச்சா? நம்மள டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இனி எந்த ஊரும் பாக்கி இல்ல. நல்ல ஹோட்டல் போய் சாப்பிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தலாம். கம் ஆன் கம் ஆன், சீக்கிரம் ரெடி ஆவுங்க. கம் ஆன் டாடி, எனக்கு ஐஸ்கிரீம். ரெண்டு ஐஸ்கிரீம் சாங்ஷன். ஓகே, கம் ஆன் ரெடி ஆவோ. ஏங்க நீங்க சொல்றதை நம்பலங்களா? ஹலோ, இப்போ நீ எதை நம்பினாலும் நம்பலனாலும் இதை மட்டும் கண்டிப்பா நம்பணும், கன்ஃபார்ம்டா போறோம். கோ கோ, 5 நிமிஷத்துல ரெண்டு பேர் ரெடி ஆயிட்டு வந்துடணும். கம் ஆன் ஹரி அப், மேக் இட் ஃபாஸ்ட். ஹலோ, எஸ் சார், ஆபீஸ்க்கா சார்? ஆ வந்துடுற சார், 5 மினிட்ஸ்ல இருக்கு. ஷூர். சாரி டியர், அர்ஜென்ட்டா கமிஷனர் சார் வர சொன்னாரு. நான் சொல்ல வந்ததும் சேம் டைலாக், சாரி. எல்லாரும் டியூட்டி முடிஞ்ச உடனே அவங்க வேலையை மறந்து போயிடுவாங்க. நீங்க உங்க வேலையை தவிர எல்லாரையும் எல்லாத்தையும் மறந்து போயிடுறீங்க. உங்க டியூட்டி மைண்ட் எனக்கு தெரிஞ்சது தானே, போயிட்டு வாங்க. நமக்கு இதெல்லாம் ஒண்ணு புதுசு இல்லையே. சாரி டியர். எஸ் மிஸ்டர் அசோக், இவங்க எல்லாம் ஜர்னலிஸ்ட். சமீபத்துல பிரபல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்ட் குமார் செத்து போயிட்டாரு, அதை நம்ம ஆளுங்க ஆக்சிடென்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க என்னவோ மர்டருங்கிறாங்க. அதுக்கு சாட்சி இந்த சமுதாயத்துல இருக்கிற பெரிய மனுஷங்களோட அந்தரங்க விஷயத்தை வெளியே கொண்டு வந்தான், அதனால அவன பப்ளிக்ல மர்டர் பண்ணிட்டாங்க. அத பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கு. பின்ன அவங்க ஏன் ரிப்போர்ட் செய்யல? உங்க போலீஸ் மேல நம்பிக்கை இல்லாதனால. அப்ப நீங்க என்ன நம்பிக்கையில வந்தீங்க? நம்பிக்கையில வரல, உண்மையை வெளியே கொண்டு வர வந்தோம். எங்க மாதிரி பத்திரிகாரங்க உயிருக்கு செக்யூரிட்டி எல்லாம் போச்சு. உங்க போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கி இந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம செஞ்சு ஒரே அடியா சாகடிச்சாங்க. எங்க குமாரோட கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்களை இந்த ஜனங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலன்னா உங்க டிபார்ட்மெண்ட் நடுரோடு எடுத்து அடிப்போம். ஹோல்ட் யுவர் டங். கமிஷனர் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை கொடுக்கறேன். எவனோ ஒருத்த லஞ்சம் வாங்குறான, மொத்த டிபார்ட்மெண்டே லஞ்சம் வாங்குதுன்னு சொல்றதும், எங்கேயோ ஒரு லாக் அப் டெத் நடந்தா போலீஸ்காரங்களை உயிரை கொள்ற அரக்கனு விவரிச்சு எழுதுறதும் தப்பு. எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நேர்மையா வேலை செய்யறவங்க இருக்காங்க, மக்களுக்காக உயிரை கொடுக்கறவங்க இருக்காங்க.
பட்டபகல்ல நடு ரோட்ல சென்னையில கபிலனை சுட்டு கொல்லலையா? கோழ மாதிரி காட்டுல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற வீரப்பனை பிடிக்கிறதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்த எத்தனையோ பேர் உயிரை தியாகம் பண்ணலையா? அவ்வளவையே சமீபத்துல கோயம்புத்தூர்ல அப்பாவி மக்களை பாம்பு வச்சு கொன்ன அல்லுமா தீவிரவாதிகளை உயிர பணயமா வச்சு பிடிச்சது தமிழ்நாட்டு போலீஸ். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உயிர தியாகம் பண்றது போலீஸ்காரங்க தான். சார், ஐ வில் ரீஓபன் தட் ஃபைல். மிஸ்டர் தாமோதரன் சார், ஜர்னலிஸ்ட் குமாரோட ஃபைல் எடுங்க சார். அது ஆல்ரெடி க்ளோஸ்டு ஃபைல் சார். டு வாட் ஐ சே. எடு. இது ஆக்சிடென்ட் கேஸ் சார். How can you say that? அவனோட பொண்டாட்டியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். பாருங்க, இதை விட வேற என்ன வேணும்? அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை நான் தான் என்கொயரி பண்ணேன். ஓ, ஐ சி. உனக்கு குமாரோட அட்ரஸ் தெரியும்ல? தெரியும் சார். Come with me. எப்போ கலர் ட்ரெஸ்ல தான் வருவீங்க? இன்னைக்கு காக்கி ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்ல பழக்கம் போல இருக்கு. நீங்க குமார் வைஃபா? ஆமாங்க. உங்க புருஷன் எப்படி செத்தாரு? ஆக்சிடென்ட்ல சார். கேட்டது ஒண்ணு இல்ல. அவங்கள ஆக்சிடென்ட்ல தான் செத்து போனாரு. எங்க நடந்தது? காலையில எல்லையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர வழியில என் புருஷனை பறி கொடுத்துட்டேன். அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? நான் பக்கத்துல தான் இருந்தேன். கூட்டல்ல போகும்போது கல்லு மோதி கீழே விழுந்துட்டாரு. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன். நீங்க பேச வேண்டியிருக்கும். ஆஸ்தி இருந்தால் அனைத்தும் கிடைக்கும் என்பது அறியாமை. இங்கு இருப்பவர்கள் அனைவரும் கோடீஸ்வரர்கள், வெளிநாடு சென்று திரும்பி வந்தவர்கள், மன நிம்மதி இல்லாமல் குருவே சரணம் என்று என்னிடம் அடைக்கலமானவர்கள், ஆஸ்தியை ஆசிரமத்திற்கு தானம் செய்தவர்கள். நானும் தானம் செய்யறேன், என்னை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆகட்டும், உடனடியாக புற்றில் பாலை ஊற்றுகிறேன். பிட்டா பிடிகிடிமா தாரீகாதில். ஓம் தத் சத். இதை உள்ளே வைத்துக்கொள், உன் இன்பத்தை தீர்த்துக்கொள். சரிங்க சுவாமி. ஊற்றுகிறேன். Ah!
என்னது? டெட் பாடி. நீங்க உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணனும். எதுக்கு பண்ணனும்? நீங்க யாரு? ஐ அம் இன்ஸ்பெக்டர் அசோக். எதுக்கு பண்ணனும்ங்கிறது அனாவசியம். சீக்கிரம். இப்பலாம் முடியாது. என் டியூட்டி முடிஞ்சு போச்சு. வேற டாக்டர் வருவாரு, அவர் பண்ணுவாரு. இது இம்பார்ட்டன்ட் கேஸ் டாக்டர். லேட்டா சன பணம் கூட கிடைக்காது. இந்த கேஸ்ல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. மரியாதையா பண்ணுங்க. என் டியூட்டி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். என்ன பயமுறுத்துறியா? என்னால செய்ய முடியாது. முடியாதுன்னா உன் பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிடும். சிஸ்டர், போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்ணுங்க. இவர் கன்ஃபார்ம்டா கொலை செய்யப்பட்டிருக்காரு. தேங்க் யூ டாக்டர். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிகேஷன். ஐ அம் சாரி. குட் மார்னிங் தாமோதரன். பரவாயில்ல, உட்காருங்க. வாங்க சார். ரெமி மார்டின், ஃபாரின் பிராண்ட். டியூட்டி அவர்ஸ் இல்லல்ல, குடிங்க. சார் நீங்க இங்க. மிஸ்டர் தாமோதரன், குமாரோட பாடியை ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல? அவசியம் வரல சார். ஓ, அவசியம் தீர்ந்ததுனால அதுக்கு அவசியம் வரல. Am I right? சார் நீங்க ஏதோ டபுள் மீனிங்ல பேசுறீங்க. அதெல்லாம் போய். மர்டர் நடந்ததுக்கு அப்புறம் நீ ரெண்டு நாள் லீவ் போட்டு உன் பொண்டாட்டியோட ஜாலியா பெங்களூருக்கு சைட் சீக்கு போனது பொய்யா? இல்ல 50,000 ரூபாய்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்குனது பொய்யா? சார், ஒரு சின்சியர் ஆபீசர் கிட்ட இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சார். வெல் மிஸ்டர் தாமோதரன், இந்த வீடு உங்களுக்கு தானே? என் ஒய்ஃப் பேர்ல இருக்கு சார். வெளியில இருக்கிற மாருதி கார் அதுவும் என் ஒய்ஃபோட தான். கலர் டிவி, VCR, ஃப்ரிட்ஜ், ஃபர்னிச்சர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் என் ஒய்ஃபோட வீட்டுல கொடுத்தாங்க சார். பின்ன கோயில் வாசல்ல செருப்பு கடை வச்சு பொழப்பு நடத்துற உங்க மாமனார் இவ்வளவு லட்சம் சம்பாதிச்சிருக்காருன்னா நம்ப சொல்றியா தாமோதரன்? என் பர்சனல் விஷயம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க என்ன விட பெரிய அதிகாரியா இருக்கலாம், ஆனா நானும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் விஷயத்தை மறந்துடாதீங்க. சப் இன்ஸ்பெக்டர் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ பணத்துக்காக லான் ஆர்டர் கிரிமினல்ஸ் பக்கத்துல படுக்க வைக்கிறதுக்கும் தயங்க மாட்டேன். டேய், பணம் தான் முக்கியம் நினைச்சா பல வழிங்க இருக்கு. அதை பாத்துக்க. அதை விட்டுட்டு போலீஸ் வேலையை மட்டும் கேவலப்படுத்தாது. கமான், ஃபாலோ மீ. எங்க சார்? குமார் வைஃப் அரெஸ்ட் பண்றதுக்காக. மிஸ்டர் சீனிவாசன், அசோக் பேசு. உடனே குமார் வீட்டுக்கு வந்துருங்க. ஓவர். நீங்க இங்க இருக்க. கால் தி ஆம்புலன்ஸ். தாமோதரன், தாமோதரன் இல்ல. ரிலாக்ஸ் தாமோதரன், ரிலாக்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மட்டும் வரலன்னா அவன் என்ன கொண்டே இருப்பான். தாமோதரன், யார் அவங்க? தாமோதரன், யார் அவங்க? சொல்லு. மன்னிச்சிருங்க. சொல்லு சொல்லு சொல்லு. சுவாமிஜி. சுவாமிஜி? சுவாமிஜி, என் பேரு ராஜசேகர், ராஜா என்டர்பிரைசஸ் சேர்மன். என் மனைவி பேரு லக்ஷ்மி, அவளும் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ். சமீபத்தில் சுகபோக சித்தர் சுவாமிஜியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. வெயிட் 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 வெயிட். சுவாமிஜி பேர் என்ன சொன்னீங்க? சுகபோக சித்தர் சுவாமிஜி. சுகபோக சித்தர், ப்ளீஸ். என் பொண்டாட்டி அவன் வசியம் பண்ணிட்டான். சொத்தெல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்டா. எந்த நேரமும் அங்கேயே இருக்கா. நீங்க தான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். சீ மிஸ்டர் ராஜசேகர், இந்த விஷயத்தை எவ்வளவு நாளா எங்க டிபார்ட்மெண்டோட கவனத்துக்கு ஏன் கொண்டு வரல? நம்பிக்கை இல்ல சார். உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். ரிப்போர்ட் கொடுத்ததும் ஆக்ஷன் எடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சது, அதனால தான் வந்தேன். குட், கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஐ வில் லுக் இன்டு திஸ் மேட்டர் இமிடியட்லி, ப்ளீஸ். தேங்க்யூ சார், நான் வரேன். சார், இனிமே இந்த சுவாமிஜிக்கு கெட்ட நேரம் தான். சார், ஒரு போலீஸ் பப்ளிக் இவ்வளவு பெருமையா பேசுறத நான் இப்பதான் பாக்குறேன் சார். நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். இனிமே நான் உங்க வழியில தான் நடப்பேன் சார். என் வழியில நடக்கிறது இல்ல, மத்தவங்க உன் வழியில நடக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும். சுவாமிஜி ஆஸ்பத்திரி போலாமா? சுவாமிஜி எங்க? உள்ளே பூஜையில் இருக்கிறார். சமயத்திற்கு வந்தீர்கள், ஆரத்தி எடுத்துக் கொள்ளுங்கள். சீனிவாசன், எங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். நீங்கள் காக்கி ஆடை அணிந்திருக்கிறீர்கள், நான் காவி ஆடை அணிந்திருக்கிறேன். இருவரும் மக்கள் சேவைக்காக தான் இருக்கிறோம். உமக்கு உதவ முடியும் என்றால் எமக்கு அதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்கும்? சப் இன்ஸ்பெக்டர் தாமோதரன்
சாகரப்போ உங்க பேர் சொன்னாரு. எதுக்கு சொன்னாரு? அவன் என் பரம பக்தனாக இருந்திருப்பான். பூலோகத்தை விட்டு பரலோகம் செல்லும் கடைசி நேரத்தில் என் பெயரை உச்சரித்திருப்பான். அதை நீங்கள் தவறாக எண்ணி விட்டீர்கள். அப்பாவி ஜனங்களை ஏமாத்துறீங்கன்னு ஒருத்த உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அதுக்கு என்ன சொல்றீங்க சுவாமி? ராம அவதாரத்தில் ராமனுக்கும் கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணனுக்கும் இந்த கலியுகத்தில் அவதார புருஷனான எனக்கும் இந்த பழிச்சொல் வந்தே தீரும். சந்தேகம் இருந்தால் என் ஆசிரமம் முழுவதும் தேடிப்பாரும். ஐயோ, என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பட் டியூட்டி ஆச்சு, மன்னிச்சிருங்க. ஆயிரத்தில் ஒருவனே உத்தம புத்திரனே, நீர் பல்லாண்டு வாழ்க. ஓம் தத்சத். இந்த காப்பை அணிந்து கொள். ஓம் தத்சத். நாங்களும் காப்பு போடுவோம் சுவாமி. உங்க காப்பு ஆள மயக்கிறதுக்கு, எங்க காப்பு ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு. மறுபடியும் வர. ஓம் தத்சத். எனக்கே வா. யார் அடிச்சது? கண்ணு தெரியல. அறிவு இருக்கா உங்களுக்கு? தப்பு, நாம செஞ்சது தப்பு. We have done wrong. Sorry சொல்லுங்கடா. Sorry சொல்லுங்கடா. எங்களை மன்னியுங்களா? Sorry sir. Very sorry. Please sir. நாங்க தெரியாம பண்ணிட்டோம் sir. Please sir. எங்களை மன்னிச்சிருங்க sir. எங்களை மன்னிச்சிருங்க sir. எங்களை மன்னிக்கிறேன் சொல்ல வரணும். காலை விட மாட்டேன் sir. மன்னிச்சேன். அப்பா, இப்போதான் சார் எங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு. Thank you sir. It's all right. என்னடா இப்படி பண்ணிட்ட? இப்போ பாருடா. என்னங்க அவங்க மறுபடியும் வந்துட்டாங்க? உங்க வைஃப் ஒரே ஒரு தடவை பண்ணிக்கிறேன் சார். உங்களுக்கு மணிக்க சுபாவம் இருக்கு சார். ப்ளீஸ் சார், நான் எந்த தப்பு பண்ணாலும் நீங்க தான் மன்னிப்பீங்க சார். ப்ளீஸ் சார், இந்த தப்பி மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நான் உங்களுக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன். சொல்லலாம். தண்ணி, தண்ணி. என்னாச்சு சொல்லுங்க? அங்க எப்படி சொல்லுங்க, யார் இதெல்லாம் செஞ்சது சார்? பெட்ரோல் பங்க் கிட்ட ரவுடிங்க கலாட்டா பண்ணாங்க சார். பாருங்க சார், என் பொண்டாட்டி என்ன பண்ணாங்கன்னு. ஆம்பளைங்களை பார்த்தாலே பயப்படுற சார். என்ன என்ன பார்த்தும் கூட. எந்த பெட்ரோல் பங்க்? அது லலிதா பெட்ரோல் பங்க். காலையில அம்பாசர் கார்ல வந்தவருக்கு ரவுடி பசங்களுக்கு இங்க ஏதாவது கலாட்டா நடந்துச்சா? உங்க ஓனர் எங்க? சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு ரேப்புங்க, எவ்வளவு மர்டருங்க நடக்குது சார், அதெல்லாம் எங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. உயிர் போற சமயத்துல கூட அவன் ஓம் பங்க் பேரை தான்டா சொன்னான். இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் கூட எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க கொடுக்கலனா நாங்க என்ன செய்யறது? இந்த கேஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? AP10L1134. சபாஷ், பேச தெரிஞ்ச உன்னை விட இந்த ஊமைய மேலடா.
உண்மைய தைரியமா சொல்ல தெரியாத இந்த நாக்கு இருந்தாலும் ஒண்ணுதா இல்லன்னாலும் ஒண்ணுதா இழுத்து வச்சிருக்கு. டேய், அவங்களை இப்படியே விட்டுட்டா நாளைக்கு ஓம் பொண்டை சொல்ல கத்துக்க. நரசிம்ம அப்பா தட்ட வாய் வழியா வந்துருச்சு. இவன மாதிரி ஆளுங்க நம்ம ஏரியால இருக்க கூடாது. மினிஸ்டர் சொல்லி முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். போடு 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 போடுடா போடு. நான் புடிங்கிட்டா இருக்க. நான் யாரு தெரியுமா? தெரியுமாடா? பெரிய தாதா பவர்ஃபுல் மேன். அவர் ரொம்ப ஆபத்தான ஆளு சார். போலீஸ் அடானி வெக்கமா இல்ல? ஒரு கிரிமினல பத்தி பெருமையா பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், நம்மளை பார்த்தாரே அவங்க ஒண்ணுக்கு போயிட்டோம், ஒண்ணுக்கு போயிடணும். அதை விட்டுட்டு அவங்கள பத்தி பயப்படுறீங்களா? அவ்வளவு தைரியம் இல்லைன்னா இந்த வேலையை விட்டுங்கடா. அதை விட்டுட்டு பொட்ட மாதிரி வாழக்கூடாது, வாழக்கூடாது. போய் அவன் அடி. சார் போய் அவன் அடுறோம். ஓகே சார். அடி சென்டர் பார்த்தடி சவுண்ட். இவன் நம்ம முன்னாலேயே நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல சேர்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தானா? அது அவனோட தைரியம் இல்ல, நம்ம கையால் ஆகாதானா? ஒவ்வொருத்தனா போய் அவன் அடிங்கடா. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம போலீஸ் காட்டிக்கு பவர் வந்திருக்கடா. இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இன்னைக்கு தான் போலீஸ்ங்கறே உணர்ந்திருக்கேன். இப்ப பாருங்க சார். தட்ஸ் தி ஸ்பிரிட். போலீஸ்காரங்களோட லட்டி பவர் அவன் காட்டுங்கடா. இல்லையா? எங்க போனா? தெரியாது சார். தெரியாதா? தெரியாதவன் ஏன்டா பியாவா இருக்க? செல் எடுத்துட்டு போனா? அதுவும் தெரியாது சார். ஹலோ, கமிஷனர் ஸ்பீக்கிங். கமிஷனர் நரசிம்மன் பேசுறேன். ஓ, நரசிம்மன் சாரா? சொல்லுங்க. உங்க ஆளுங்க என் தம்பியை கைது செஞ்சுட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா அவனை வெளியில விட சொல்லு, இல்ல நானே ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும். அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நரசிம்மன் சார். நான் இல்ல, எங்க ஐஜி சாரே நேர்ல போய் கேட்டா கூட விட மாட்டார். ஓகே, உங்க முயற்சி நீங்க பண்ணுங்க. அண்ணா, கமிஷனர் என்ன சொன்னா? அவன் என்னடா நமக்கு சொல்றது? என் தம்பி நானே வெளியே கொண்டார, வாங்கடா. தம்பி, தம்பி, நோ, டோன்ட் கால் மீ லைக் தட். ஒரு தடவை இந்த பக்கம் பாரு. நோ 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 நோ, ஐ காண்ட். தம்பி, உன்ன உள்ள தள்ளன இன்ஸ்பெக்டர் தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பி அலைய வைக்கிறடா. உன்னை பார்க்காம இருக்க முடியாதா? கொஞ்சம் திரும்பிடா. போச்சு, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மானம் போச்சு, நம்ம மரியாதை போச்சு. ஐ வாண்ட் ப்ராப்ளம்ஸ், ஐ வாண்ட் ப்ராப்ளம்ஸ். நீ என்ன பண்ண சொன்னாலும் நான் செய்றேன்டா, ஆனா ஒரு தடவை திரும்பிடா. தம்பி அண்ணா,
என்னடா மோத்தல காயம், நீ பிறந்ததுல இருந்து நானே உன்ன அடிச்சதில்லடா. எவன்டா உன் அடிச்சது? எவன்டா அவன்? என்னடா கத்துற? சைலன்ஸ். என் தம்பி அடிச்ச போலீஸ்காரன் நீதானா? நீயாடா என் தம்பி அடிச்ச? அத கேக்குறதுக்கு நீ யாரா? இவரே தெரியாத இந்த சிட்டிலேயே பெரிய தாதா நரசிம்மன் சார். நீங்க புடிச்சிட்டு வந்து உள்ள வச்சிருக்கிறது இவரோட தம்பியதான். எவனா இருந்தா எனக்கு என்னடா? என் தம்பிய உள்ள தள்ளி அடிக்கிற அளவுக்கு தைரியம் எங்கிருந்து வந்துச்சு உங்க போலீஸ்காரங்களுக்கு? உங்க கவர்மெண்ட் கொடுக்கற சாலரி லேட்டா வந்தாலும் வரும், ஆனா இந்த நரசிம்மன் கொடுக்கற மாமூல் முதல் தேதியை உங்க வீட்டு முன்னால நிக்கும். உன் ரேட் என்னன்னு சொல்லு. ஏய், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுக்கு கட்டுப்பட்ட இவனை உன்னால வாங்க முடியாது. ஏய், உனக்குதான் பேச தெரியும், ஓவரா பேசாத. ஒரு சொடக்கு போட்டனா மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்க நிக்கும், ஒரு போன் அடிச்சனா மொத்த ஸ்டேட் மினிஸ்ட்ரி இங்க வந்து விழுந்துரும். ஒழுங்கு மரியாதையா சொல்ற, அனாவசியமா என்கிட்ட மோதாத. என் தம்பிய ஒழுங்கா விட்டு. எங்க பூட்டுக்கு பாலிஷ் கூட போட லாய்க்கு இல்லாத நீ போலீஸ பத்தியும் மினிஸ்ட்ரி பத்தியும் பேசுறியா? ஹே இன்ஸ்பெக்டர், என் தம்பிய இங்கிருந்து கூட்டிட்டு போலனா என் பேர் நரசிம்மனே இல்லடா. பத்து லாரில ஆளுங்களை கூட்டு வந்து உன்னையும் போலீஸ் ஸ்டேஷன் தும்சம் பண்ணியாவது என் தம்பிய கூட்டு போறடா பச்சா. ஏய் போடா, கூட்டிட்டு போடா. அவன் மேல கைவேட பாக்கலாம். மவனே அவன் மேல கைய வச்ச கஞ்சி குடிக்கிறதுக்கும் வாயும் கஞ்சி போறதுக்கும் இல்லாம பண்ணிடுவேன். கூட்டிட்டு போடா. ஆ, கூட்டிட்டு போடா. ஏய் இன்ஸ்பெக்டர், ஏய், போலீஸ் ஸ்டேஷன்ல ரவுடித்தன செய்யறதுக்கு இதென்ன ஒரு ராயபுரம் நினைச்சியாடா? தூ, கண்ட நாய்ங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதும் கொலைக்கிறதும் இப்ப எல்லாம் ஃபேஷனா போயிடுச்சு. கூட்டிட்டு போடா, தைரியம் இருந்தா கூட்டிட்டு போடா. ஏய், விடுங்கடா விடுங்கடா. அண்ணா வேண்டாம், இவன் மனுஷனே கிடையாதுண்ணா. இவன் உன்ன சுட்டாம சுட்டுவானா? இங்க இருந்து போயிடணா, பிளீஸ் போயிடணா. எங்கடா போ சொல்ற? சிட்டில இருந்த நரசிம்மன் பேரை கட்டால எல்லாரும் ஒண்ணுக்கு போவானுடா. அப்படிப்பட்ட என்கிட்ட இவன் வாலாட்டாளா? ஏய் அண்ணா, இப்ப வேண்டாம், இவன் விஷயத்த அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க சார், நாளைக்கு மார்னிங் பெயில் வாங்கி உங்க தம்பி கூட. ஏய், என்கிட்டயே மோதிரியா? என் முன்னாலி என் தம்பிய மிரட்டுறியாடா? உன் கதையை நான் முடிக்கிறேன்டா. முதல்ல உன் தம்பிய காப்பாத்திக்கடா. ஏய், கெட் அவுட். ஏய், என் முன்னாலி என் தம்பிய உதைக்கிறியாடா? இந்த நரசிம்மன் கிட்டே விளையாடுறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என் பவர் என்னன்னு உனக்கு காட்டுறடா. ஏய் ஏய், உன்ன மாதிரி ஆயிரம் பேர் வந்தாலும் சரி, இந்த போலீஸ் ஷூவோட லேஸ் 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 கூட புடுங்க முடியாதுடா. போடா, இவ போலீஸ். தெரியவில்லை. உனக்கு நேரம் நன்றாக உள்ளது, குளிக்க வைத்து அனுப்புகிறேன். அதுக்கு அடுத்த கூட பரவாயில்லை, ஒரு வாட்டி பேசிக்கிறேன். டென்ஷன் டென்ஷன். சரி வா. அப்பா, நுவா, இங்கே நீங்களா? நீ சுவாமி ராஸ்கல் தெரியுமா உனக்கு? ராஸ்கல் சொல்லாதீங்க, கண்டு போயிடும். எனக்கு உயிரே பிடிச்சு. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. தெரியுமா? தெரியும். எல்லாம் தெரிஞ்சு எப்படி தெரியும்? எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். ஒரு தடவை அவரை தனியா சந்திக்கணும்னு சொன்னேன். சந்திச்சானா? சந்திச்சாரு. பால் ஊத்தணும்னாரு. ஊத்தினானா? இல்ல, குளிச்சாதான் ஊத்த முடியும்னு சொல்லிட்டாரு. குளிச்சியா? குளிச்சு தொலைச்சியா? இல்ல, அன்னைக்கு பாத்ரூம் காலி இல்லையா? இன்னொரு நாளைக்கு வானாரு, அதா வந்தேன். அம்மையா, ஏன்டா தேவடா காலையில இருந்து ஷாக் மேல ஷாக் அடிக்குதே? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்களும் இங்கே இருக்கீங்க. போறங்க, நான் உடனே குளிச்சிட்டு வந்துடுறேன். ஆ, குளியலா? பொது தப்புங்க, சுவாமிஜி குளிச்சிட்டு வர சொன்னாரு. சொன்னா கேளுமா, இது மாமூல் குளியல் காது. ஆமாங்க, சுவாமிஜி கூட சொன்னாரு, இங்க குளிச்சா கங்கையில குளிச்ச மாதிரி புண்ணியம் கிடைக்குமா. இங்க குளிக்கவும் கூடாது, அவன் பால் அபிஷேகம் பண்ணவும் கூடாது. புரியாம பேசாதீங்க. அவர் பால் ஊத்தினார்னா குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்தை பிறக்குமா? இருங்க. ஒரே போய் சன்னியாசி எக்கட உண்ணாவரா? நீனுக்கு பக்தி முத்தி போச்சு. என்ன ஐயா, குமரி குமருகிறாளா? ஒண்ணு குமரிடுவேன். இது குமரி இல்ல, என் குடும்ப தலைவி. ஒரே பண்டாரா, யமேனா செப்பி இவ்வளவு வீட்டுக்கு அனுப்பு. இவ பக்தி முத்தி போய் பண்ணாத்தரா. தற்போது பால் ஸ்டாக் இல்லை, இன்று போய் நாளை வா பார்க்கலாம். என் மீது நம்பிக்கை வைக்கலாம். நாளைக்கு நான் வரும்போது பாத்ரூம் காலியா இல்லனாலும் சரி, பால் ஸ்டாக் இல்லனாலும் சரி, நீங்க எனக்கு குழந்தை பாக்கியம் தரணும். கண்டிப்பாக தருகிறேன். சென்று வா பெண்ணி. ஏன்டா தருவியா? அல்ல அல்ல. அம்மையா, டென்ஷன் ரிலீஃப் ஆயிந்து. அடேங்க பொம்பளை பொறுக்கீங்களா? சொட்ட வந்துட்டான். அங்க என் தம்பி ஜெயில இருக்கா, நீங்க பொண்ணோட ஜல்சா பண்றீங்களா? ஏன்டி, நம்ம தம்பிய ஜெயில போட்டாங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் என் தம்பிய ஜெயில போட்டு என்ன தல தூக்க முடியாம பண்ணிட்டான். இப்ப அந்த இன்ஸ்பெக்டரோட பிளட் குரூப்பை பாக்கிறதுக்கு நாள் குறிக்கணும். ஆத்திரப்படாதே நரசு,
காவலர்கள் தேனி கூட்டம் மாதிரி ஒன்றை கலைத்தால் போதும் மொத்தமாக சேர்ந்து துரத்தி துரத்தி கொட்டுவார்கள். அவர்கள் லஞ்சம் வாங்கும் வரை அமைதியாக இருப்பார்கள். அவர்கள் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தால் மொத்தமாக சேர்ந்து நம் உயிரை எடுத்து விடுவார்கள். காவலர்கள் உதவி இல்லாமல் எந்த ரவுடி சாம்ராஜ்யமும் பிழைப்பு நடத்தவே முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், அந்த அதிகாரியுடன் நேரடியாக யுத்தம் வேண்டாம். இப்ப என்ன புடுங்கலாங்க? என்னிடம் சர்வதேச கொலைகாரர்களுடைய பட்டியல் இருக்கிறது, அதிலிருந்து ஒருவரை புடுங்கலாம். இவன் பெயர் விஜய். அனாதை இல்லத்தில் வளர்ந்தவன். அங்கிருந்து வெளியில் வந்து துறைமுகத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான். இவன் மனைவி மீது ஒரு காவல் அதிகாரி ஆசைப்பட்டு அவளை கற்பழித்து கொலை செய்துவிட்டு அந்த பழியை இவன் மீதே சுமத்தி 7 வருட காலம் சிறையில் தள்ளிவிட்டான். அங்கிருந்து வெளியில் வந்த விஜய் அந்த காவல் அதிகாரியை கொடூரமாக கொன்றுவிட்டான். காவல்துறை என்றாலே ஆகாத இவனுக்கு அவர்களின் ரத்தத்தை குடிப்பதென்றால் ஃபுல் பாட்டில் அருந்துவது போல் சந்தோஷப்படுவான். இதுவரை 27 கொலைகள் செய்திருக்கிறான். அதில் 20 பேர் காவல்துறை அதிகாரிகள் தான். ஆளை மாற்றி ஊரை மாற்றி பேரை மாற்றுவதில் இவன் வல்லவன். அதனால் தான் சொல்கிறேன், நமது வேலைக்கு இவன் தான் சரி. ஹலோ, அர்ஜென்டா அசோக் சார் கிட்ட பேசணுங்க. அர்ஜென்டா பேசணுமா? ஆமாங்க. உங்களுக்கு தாங்க போன். ஹலோ அசோக்யா. ஹலோ சார், புதுப்பேட்டையில் கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. கலவரத்தை தடுக்கணும்னா நீங்க உடனே இங்க வந்தா நல்லா இருக்கும் சார். இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு செத்துருவாங்க சார். எங்க? புதுப்பேட்டையில் சார். நீங்க யாரு? ப்ளீஸ் உடனே வாங்க சார். ஐயோ, என்னங்க இது? சாப்பிடாம பாதையிலேயே கையை கழுவுறீங்க. புதுப்பேட்டையில் ஏதோ கலாட்டாவா? அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடு. Oh!
மிஸ்டர் இன்ஸ்பெக்டர் அசோக் எந்த ரூம்ல இருக்காங்க 302ல இருக்காரு மிஸ்டர் அசோக் போய் என்னாச்சு டாக்டர் இதெல்லாம் எப்படி நடந்துது எப்படி அடிபட்டுச்சு இதெல்லாம் என்னங்க கவலைப்படாதம்மா பெருசா ஒண்ணும் அடி இல்ல சீக்கிரமே குணமாயிடும் டோன்ட் வரி ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது அவருக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றேன்லமா இன்னும் ரெண்டு நாள்ல டெஃபினட்டா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் யூ டோன்ட் வரி தைரியமா இருங்க போறேன் சார் थैंक यू டோன்ட் வரி மா அசோக்குக்கு எதுவும் ஆகாது எதுவும் ஆக கூடாது சார் ஒருவேளை ஏதாவது நடந்துச்சுனா நானும் என் பொண்ணும் செத்து போடுவோங்க அதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்ல சார் அவரும் அனாதை நானும் அனாதை எங்களுக்கு யாரும் இல்ல இல்லம்மா போலீஸ் டிபார்ட்மெண்ட் பூரா உங்களுக்கு துணையா இருக்கும் என்ன இருக்கும் சார் நேத்து ராத்திரி அவர் சாப்பாடு சாப்பிடுறப்போ எங்கேயோ கலாட்டம் நடக்குதுன்னு போன் வந்துச்சு சாப்பிடுற சாப்பாட்டை பாதிலேயே விட்டுட்டு கைய கழுவிட்டு போனவர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இப்படி காயத்தோடியோ கட்டோடி படுத்திருக்காரு இதுதானே நீங்க எங்களுக்கு துணையா இருக்கிற லட்சணம் ப்ளீஸ் போலீஸ்காரனோட ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ப்ராப்ளம் தான் சார் எவ்ரிதிங் இஸ் எ ப்ராப்ளம் பொண்டாட்டி புள்ளங்களை விட டியூட்டி தான் பெருசுன்னு நினைக்கிற இவருக்கும் இவரையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்களுக்கும் ப்ராப்ளம் தான் சார் கேரண்டி இல்லாத வாழ்க்கை சார் போலீஸ்காரனோட பொண்டாட்டிங்கிறது ஒரு கூலிக்காரன் காலையில வேலைக்கு போறா சாயங்காலம் ஏழு மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்துருவா ஒரு பேங்க்ல வேலை செய்யறவன் காலையில பத்து மணிக்கு டியூட்டிக்கு போனா சாயங்காலம் அஞ்சு மணிக்கே வீட்டுக்கு திரும்பி வந்துருவா ஆனா ஒரு போலீஸ்காரனுக்கு 24 ஹவர்ஸும் டியூட்டி தானே சார் வீட்டை விட்டு வெளியே போற புருஷன் வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் எங்களுக்கு என்ன சார் கேரண்டி நீங்க இப்ப சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா இல்லங்களே ஆனா டியூட்டி செய்யற போலீஸ்காரங்களை விட அவங்க பின்னால இருந்து வழி நடத்துற மனைவிங்க சமுதாயத்தோட முதுகெலும்பு மாதிரி அவங்க புருஷன் லஞ்சம் வாங்குறவங்களா அராஜகம் பண்றவங்களா மாறாம சின்சியர் ஆபீசரா நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் உபயோகப்படுற மனுஷங்களா சீர்திருத்துற சக்தி ஒரு போலீஸ்காரனோட மனைவிக்கு இருக்குமா நீங்க ஒரு போலீஸ்காரனுக்கு மனைவியானதுக்கு பெருமைப்படணும் யூ மஸ்ட் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல் அந்த விஜய பெரிய கில்லர்னு கல்கத்தால வரவழைச்ச ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டர் கொல்லாம ஓடி போட்டான் ஓம் தத் சத் இந்த குங்குமத்தை வைத்துக்கொள் கோபம் குறையும் ஜனங்கிட்ட வச்சுக்க பழக்க தோஷத்தில் சொல்லிவிட்டேன் அரசு அந்த விஜய் விஷயத்தில் எங்கேயோ தவறு நடந்திருக்க வேண்டும் நாம சரித்திரத்துல தப்பு நடக்க கூடாது நடந்துச்சு நான் தப்பு செஞ்சவன் உயிரோடு இருக்க கூடாது இதான் நம்மளோட ரூல் சரி அந்த அசோக் கதையை விட்டுவிடு விஜயை விட்டுவிடு அத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரேன் ஹலோ யார் எதிர்முனையில் விஜயா ஏய் இனிமே நீ எங்களுக்கு தேவையில்ல வச்சிரு ஹலோ நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க ஏய் நீ கூட வாடா பாருங்கமா நான் சொன்ன மாதிரி உங்க புருஷன் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் थैंक यू டாக்டர் இட்ஸ் ஓகே போலாமா ஆ என்னங்க யாரோ ஒரு ஆளு நம்ம வீட்டுக்கு குண்டடிப்பட்ட காயத்தோட வந்தா நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா உடனே ஸ்டேஷனுக்கு போன் பண்ண எஸ்ஐ சீனிவாஸ் வந்து அவரை ஹாஸ்பிடல் एडमिट பண்ணாரு யார் அவ எந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்தீங்க யாரும் தெரியல சார் இதே ஹாஸ்பிடல்ல தான் ஜெனரல் வார்டல சேர்த்திருக்கோம் வாங்க பார்க்கலாம்
கண்டிஷன் எப்படி இருக்கு டாக்டர்? புல்லட் இன்ஜரி, பெரிய ஆபத்து ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் இவனோடதா? எஸ். சீனிவாசன் சார், இவனுக்கு செக்யூரிட்டி அதிகப்படுத்துங்க. கான்ஷியஸ்க்கு வந்த உடனே இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சுஜாதா வா போலாம். நீங்க எல்லாரும் வேஸ்ட். இந்த சிட்டில ஏனி பெரிய தாதா? ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டர் கொலை பண்ண முடியல. நீங்க எல்லாரும் வேஸ்ட். கல்கட்டால இருந்து கில்லர் கூட்டிட்டு வந்த அவன் உங்க எல்லாரையும் விட வேஸ்ட். வேஸ்ட். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன 24 மணி நேரம் லாக் அப்ல வெச்சா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பர்சன் டெல் மீ. நேத்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண பேஷண்ட் ஓடி போயிட்டான் சார். வாட்? ஓடி போயிட்டானா? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாரி சார், பாத்ரூம்ல இருக்கிற வென்டிலேட்டர் வெளிய தப்பிச்சு போயிட்டான். எவ்வளவு நேரம் ஆச்சு? கால் மணி நேரம் ஆச்சு சார். ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். சிட்டி பூரா ரவுண்ட் அப் பண்ணுங்க. ஃபுல்லா ஓகே ஓகே. ஐ வில் கால் யூ லேட்டர். டேய் விஜய், அசோக் மை ஃப்ரெண்ட், எவ்வளவு நாளாச்சுடா உன்ன கொலை பண்ண வந்தனே, அது மன்னிச்சிடலாம். உன்னை அநியாயமா கொலை பண்ண சொன்ன அந்த சுவாமிஜி நரசிம்மனோட தலைய வெட்டி உன் காலடியில் கொண்டு வந்து போறான்டா. நோ, நீ இனி எந்த தப்பு செய்யறதுக்கு விட மாட்டேன். அந்த அயோக்கியங்களோட கதையை நான் கவனிச்சுக்கிறேன். நரசிம்மனோட தம்பி ஒரு பொண்ணு அநியாயமா கற்பழிச்சு அவ புருஷனை சாகர அளவுக்கு அடிச்சதுக்காக நான் கைது செஞ்சா அவன் ஈஸியா தப்பிச்சுட்டான். அவங்களை நிச்சயம் விட மாட்டேன். நான் சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன். சட்டமும் கோர்ட்டும் அவங்கள ஒண்ணு செய்ய முடியாதுரா. என் வாழ்க்கை என்னைக்கும் முடிஞ்சு போச்சு. அந்த அயோக்கிய பசங்களை கொல்ற முயற்சியில ஒன்ன மாதிரி உயிர் நண்பனுக்காக என் உயிரை போல நான் ஒண்ணு கவலைப்பட மாட்டேன்டா. என்னடா பேசுற? கேவலம் உயிருக்காக நட்பு பலி கொடுக்கற அளவுக்கு உன் நண்ப கோழ இல்லடா. டேய், அவங்கள கொல்றதுதான் என் லட்சியம்னா 2 புல்லட்ஸ் ஏ ரிவால்வர்ல இருக்கிற 2 குண்டு வேஸ்ட் பண்ணா போதும். விஜய், நட்பா இருந்தாலும் சட்டமா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான்டா. தேவைப்பட்டா நான் அதுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்டா. நீ என்னைக்கும் என் பக்கத்திலேயே இருக்கணும்டா. விஜய், எந்த சட்டம் உன்னை குற்றவாளின்னு சொல்லிச்சோ அதே சட்டம் உன்னை உத்தமன்னு சொல்ல வச்சு நீயும் இந்த சமுதாயத்துல கௌரவத்தோட தலைநிமிந்து நடக்கணுங்கிறது தான் என் மனப்பூர்வமான ஆசை. என் பேச்சு கேளுடா, பேசாம இங்கே இருந்துடு. சாப்பாடு ரெடி. வாவ். நீ ஊரை விட்டு ஓடி போனா உன்னை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சா எங்க மேல போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்குறியா? கொடுப்பேன். உங்க அக்கிரமத்தை எல்லாருக்கும் கேக்குற மாதிரி மயக்கு வச்சு கத்துவேன். இந்த ஆசிரமங்கிற பேர்ல நீங்க எடுக்கிற ப்ளூ பிலிம் பத்தி சாட்சி ஆதாரத்தோட இந்த நாடு பூரா நிரூபிப்பேன். அதை சொல்வதற்கு நீ உயிரோடு இருந்தால் தானே? இது என்ன ஜோதி? ஜோதியா you
அசோக் அசோக் எந்திரடா. என்னடா இத பார். என்னடா இது போட்டோஸ்? அந்த சுவாமியையும் நரசிம்மனையும் கைது செஞ்சு தூக்கு தண்டனை வாங்கி தரதுக்கான ஆதாரங்கள் ராத்திரி என்கிட்ட நீ சொல்லாம செஞ்சது இதானா? ஆமா, இந்த கேமரா ஜஸ்ட் லைக் எ டைம் பாம். அந்த சுவாமி நரசிம்மனுடைய வாழ்க்கைக்கு ஃபினிஷிங் டச். இதுல இருக்கிற நெகட்டிவ்ஸ். ஓ காட், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. டே, நீ எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு தெரியுமா அசோக்? எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்லடா, அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். கிடைக்கலனா I will kill them. I will kill them. நீ மாறலடா. சின்ன வயசுல என் மேல ஒரு ஈவு காந்த கூட நீ சும்மா விட மாட்ட. உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்த இருந்தா போதும், மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். வா. சுவாமிஜி நரசிம்மன் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் சார், அவங்களை கைது செய்ய எனக்கு வாரண்ட் வேணும். வாட், யார பத்தி நீ பேசிட்டு இருக்க? அவங்களுக்கு ஹை லெவல் ஆளுங்களோட நிறைய கனெக்ஷன் இருக்கியா? இது பெரிய இடத்து விவகாரம். எது சார் பெரிய இடம்? அவங்க பெரிய கிரிமினல் சார். அந்த ஃபைல்ஸும் கேசட்ஸும் பாருங்க, உங்களுக்கே புரியும். இது போதும் அவங்களை அரெஸ்ட் பண்றது. ஓகே அசோக், ஐ வில் இஷ்யூ தி அரெஸ்ட் வாரண்ட். பட் திட்டில எந்தவித அசம்பாவிதமும் நடக்காம ஜாக்கிரதையா கவனிச்சுங்க, அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுங்க. சுவாமிஜி எங்க இருக்கா? என்ன சார் என்னாச்சு? சுவாமிஜியை கைது செய்ய வந்திருக்கோம். ஆசிரமங்கிற பேர்ல அவன் எடுக்கிற ப்ளூ பிலிம் மேட்டரும் நிர்வாண போட்டோஸ் மர்டர்ஸ் எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட சாட்சி ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்கு. கோர்ட்ல அவன் ஒரு போலீஸ் சாமியாரை நிரூபிக்க போறோம். அந்த சுவாமிஜியோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்காம நாங்க எல்லாருமே மோசம் போயிட்டோம் சார். எங்க மான மரியாதை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. எங்க போட்டோவும் கேஸ்டும் வெளியில வராம பாத்துக்கங்க சார். ஓகே, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. உங்க விஷயம் வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த மாதிரி திருட்டு சுவாமிஜிங்க செய்யற மேஜிக் அவங்க பொழப்பு நடத்துறதுக்காக. படிக்காதவங்க மோசம் போனாங்கன்னா அர்த்தம் இருக்கு. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது நல்லா படிச்சவங்க மாதிரி தெரியுது. இந்த மாதிரி போலீஸ் சாமியாருங்க கைதாகிறத ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல பார்த்தும் கூட மறுபடி அவங்க வலையிலேயே விழுந்துடுறீங்க. தேவையில்லாம உங்க பொன்னான வாழ்க்கைய இழந்து தவிக்கிறீங்க. இனிமேலாவது இந்த மாதிரி சாமியாருங்களை செருப்பால் அடிங்க. சீனிவாஸ். பாருங்க அங்கிள், மம்மி சண்டேல கூட ஹோம்வொர்க் பண்ண சொல்றாங்க. இன்னைக்கு விட்டுருமா? வா 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 வா, நாம விளையாடலாம். இருங்கண்ணே, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீ எழுது. தகச்சி, நீயும் சுவாதி அந்த ரூம்ல போயிருங்க. என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும். யாரும் இல்ல அவங்கல்லாம், எதுக்காக வராங்க சொல்றதுக்கு நேரம் இல்ல. முதல்ல அந்த ரூம் போயிருங்க. கமா, ப்ளீஸ் அந்த ரூம் போயிருங்க. நீங்க தனியா போகாதீங்க அண்ணே, அவருக்கு போன் பண்ணுங்க, இல்ல அவர் பாத்துக்குவாரு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க அந்த ரூம் போங்க. கமா, நீங்க தனியா போகாதீங்க அண்ணே. உங்களை தனியா போக நான் விட மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா அவருக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவன் வர வரைக்கும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூடாது, என்னால தாங்க முடியும். நோ நோ, நீ இந்த வாசப்படியை தாண்டி வெளியே வரக்கூடாது. இது உங்க அண்ணன் மேல சத்தியம். ஹலோ, எனக்கு நான் தான் சுஜாதா. உள்ள போய் போட்டோஸ் தேடி எடுத்துருவாங்கடா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் எவனையும் உள்ள விட மாட்டேன். ஏபி நெகட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல் குரூப். விஜய்,
அசோக் யாரையும் உள்ள போக விடலடா. தங்கச்சிக்கு சுவாதிக்க எந்த ஆபத்தும் பர விடலடா. விஜய் விஜய் வாடா ஹாஸ்பிட்டல். அதுக்கு அவசியம் இல்லடா, நேர கடவுள் கிட்ட போறவங்க. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அவசியம் இல்லடா. சுஜாதா என்னாச்சு என்னாச்சு? நான் போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனா அவங்க அண்ணனை குத்திட்டாங்க. யாரா செஞ்சது? யாரு? அந்த நரசிம்மனே சுவாமியும் தான். இப்ப எங்களை காப்பாத்து போய் அவரு உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் தப்புதான் செஞ்சிருக்கேன் விஜய். என் நண்பனோட குடும்பத்தை காப்பாத்துனதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன் விஜய். விஜய் ஒரு நேர்மையான அதிகாரிக்கு நண்பன்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. குட் பை. விஜய் அமிஜி வந்திருக்கார் போல இருக்கு. சுவாமிஜி இதா. எவ்வளவு அதிர்ஷ்டம், எவ்வளவு அதிர்ஷ்டம். சுவாமிஜியே எங்க வீட்டை தேடி வந்திருக்காரு. ஓம் தத்சத். உன் இல்லத்தை உல்லாசபுரியாக்க வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும், என்னை பார்த்து ஞான பார்வை அடிக்கடி வீசுனீங்களே, அப்பவே நினைச்சேன் நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. இப்பொழுதெல்லாம் ஆசிரமத்திற்கு ஏன் வருவதில்லை? முந்தா நாள் கூட வந்தேனே சுவாமி, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? ஞாபகம் வந்தது. நலமாக இருக்கிறாயா? ரொம்ப நலம். நீங்க பால் ஊத்தினதுல பால் ஊத்திட்டானா? ஊத்திட்டாரு. அட மாமா கூட வந்திருக்காரு. மாமா பால் குடிக்கிறீங்களா? இப்ப வேணாம் தங்கச்சி, கொஞ்சம் லோபலுக்கு வஸ்தாவா? ராவே எருமை ரா, நேனு கேக்குறதுக்கு சரிக்கா பதில் சொல்லு. ஆசிரமத்துக்கு எப்படி போனேன்? முந்தா நாள்டா. எதி நேனு உன்னப்புடு வந்தே அதுவா? இல்லங்க, அதுக்கப்புறம். தருவாத்தானா? அக்கட குளிச்சியா? இல்லங்க. பின்ன பால் ஊத்தினானுன்றியே? ஊத்தினாருங்க. அக்கட குளிச்சியா? இல்லங்க. பின்ன பால் ஊத்தினானுன்றியே? ஊத்தினாருங்க. ஏவே ஏன் கர்மாந்திரம் இது? அக்கட குளிச்சியானு கேட்டா லேதுங்கற, பால் ஊத்தினாடானா? ஊத்தினாருங்கற. குளிக்காதவங்களுக்கு பால் ஊத்துறது இல்லையே, நீ கேலா ஊத்தினாடு. டைரக்டா ஊத்தினாருங்க. அந்த சுவாமி ஏமோ டைரக்டா ஊத்தினாடுங்கற, நரசிம்மனை போய் மாமாங்கற, வாடு ஏமோ நின்ன தங்கச்சிங்கறான். ஏற்கனவே உடன்பிறவா உறவு முறையால டில்லியே டில்லி ஆடு. அது இல்லங்க. கூட்டா பைட்ட கொஸ்ட கொன்னுடுவேன். மாமா பால் குடிக்கிறியா? மாதவர மல்லிகான் நினைப்பு. ஆஃப்டர் ஆல் வாடகை இன்ஸ்பெக்டர், நான் மாதிரி மினிஸ்டர் வீட்டுல நாய் மாதிரி காவல் காக்குறவன், வாடகை பயப்படுத்தாரேன்டி? நான் பயப்படுவது அவனுக்கு அல்லவே அல்ல, அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, அதை வைத்துக் கொண்டு அவன் எங்களை இம்சித்தால். அவன் கையில அரெஸ்ட் வாரண்ட் உண்டே, என் கையில ஹை வோல்டேஜ் பவர் இருக்கு. நீங்க இங்க இருந்தா ராஷ்டிரபதி பவன்ல இருக்கிற மாதிரி இருந்தா கூட நான் இன்டிக்கு வரதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம்? அதோ வந்து விட்டான், ஓடி ஒளிந்து கொள்வோம். இது ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல பயப்படுறதுக்கு, வரட்டும். இங்கே வச்சு அவனை பீஸ் பீஸா வெட்டிடலாம். வெட்டினா நேனும் உங்க கூட ஜெயில வந்து உட்காந்து ஷார்ட் போட்டு த்ரீ தான் போடணும். நீக்கு முடிதால் ஏதோ மூளை கூட இல்லையா? அவனை பாத்துக்க நேனு ஒருத்தன் போறாது. லோபல் கிளண்டி ரவையா. இன்ஸ்பெக்டர் ஏன்டி இங்க வந்த? உள்ள இருக்கிற நாய்களை புடிச்சுக்கிட்டு போகலாம். டேய் நீ எவர்கிட்ட பேசுற தெல்சா? மினிஸ்டர் கிட்ட. ஒரு மாண்புமிகு மந்திரி வீட்ல குற்றவாளிகளும் அயோக்கியங்களும் இருக்க கூடாது. நேனு மக்கள் தலைவன்றா, நானு போடுறதா சட்டம், நானு சொல்றதா நடக்கும். நுவு ஆஃப்டர் ஆல் வக்க இன்ஸ்பெக்டர், நானு கேள்வி கேக்குறியா? நானு நினைச்சேனா உன்னை சத்தியமங்கலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்து அதிரடி படையில வச்சு அமரராக்கிடுவேன். சார், ரெண்டு குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களை அரசு செய்ய விடாம தடுத்ததுக்காக கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கீழ உங்களையும் அரசு செய்ய வேண்டியிருக்கும் சார். ஏன்டி நன்ன அரசு சேஸ்தாவா? என்னையும் என் வீட்டையும் காவல் காக்குற வாட்ச்மேனும் நன்ன அரசு சேஸ்தாவா? நீனு மீட்டிங் கழித்து ரோடு மேல பந்தோபஸ்த் கொடுக்க வேண்டிய செக்யூரிட்டி நன்னு அரெஸ்ட் சேஸ்தாவா? அவ்வளவு ஏன் நீனு பாத்ரூம் போத்தே பக்கெட் தூக்க வேண்டிய வேலைக்காரனும் நன்னு அரெஸ்ட் சேஸ்தாவா? செய்டா செய். உன் விஷயத்த சிஎம் கிட்ட பேசி உன்னை ரெண்டுல ஒண்ணு கவனிக்கிறேன். இதை சட்டசபையில பெத்த இஷ்யூவாக்கி நீனு டிஸ்மிஸ். அதெல்லாம் அப்புறம். இந்த அசோக்குக்கு ஒரே பேச்சு, கடமைதான் உயிர் மூச்சு. உங்க மூணு பேருக்கும் பாட கட்டுறதுக்கு நேரம் ஆச்சு. என்ன அது? வீடியோ கேம் சார். பாம் டைம் பாம். 15 நிமிஷத்துக்கு செட் பண்ணிருக்கேன், அதுக்குள்ள அவங்கள என்கிட்ட ஒப்படைச்சிட்டா நல்லது, இல்லன்னா டாம்னு வெடிக்கும். பயமுறுத்துறியா? என் கூட சேர்ந்து நீ செத்துருவேன். ஏய் தாவ கூட டியூட்டி நினைச்சு வாழுற போலீஸ் ஆபீசர் ரானா, இந்த மாதிரி அயோக்கியங்களை கொல்றதுக்கு எத்தனை தடவை வேணும்னாலும் சாவேண்டா.
பன்னெண்டு நிமிஷம் தான் இருக்கு, உன் வீடு சாம்பல் ஆவறதுக்கு. அதுக்குள்ள அவங்கள ஒப்படைச்சிடு. நீ எங்க இருந்து வந்தியா பாபு? அது என்ன ஊசி பட்டாச்சா? சின்ன பசங்கள மாதிரி கையில பிடிச்சிட்டு இருக்க, அது பாம்பியா? வெளியே போடு. இத வெளியே போடணும்னா உன் வீட்டுல இருக்கிற குற்றவாளிகளை நீ வெளியே ஒரே ரன்றா. ஒரே எவ்வளவு டைம் இருக்கு? எட்டு நிமிஷம். எண்பது நிமிஷம். ஒரே எவ்வளவு டைம்னு சொல்ல? எட்டு நிமிஷம். ஒரே ஐயோ எண்பது நிமிஷம் தான் டைம் இருக்குது. ஒரே தம்பி டேய் வெளியே வாங்கடா, கஷ்டப்பட்டு கட்ட போடு. மந்திரி உனக்கு இன்னும் ஆறு நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஐயோ ஆறு நிமிஷம் தான், ரெண்டு நிமிஷமா குறையுது. ஒரே ரன்றா. அஞ்சு. ஐயோ அஞ்சு, நனக்கு ராசி இல்லாத நம்பர். ஒரே ரன்றா, எடுக்கட்டல வாடா, அவன் கிட்ட போடா. போய்டா. ஓ மினிஸ்டர், எங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கிறியா? அரெஸ்ட் என்றா? பாடு கையில பாம்பு இருக்கு, பாம்பு எடுத்தா எல்லாரும் பல்லாக்கு தான். உயிரோ நாங்கள் இருவரும் சாலையில் நடந்தே வருகிறோம். அப்பொழுது தெரியும் எங்கள் மகிமை என்னவென்று. ஆமா, எங்களுக்கு வண்டி வேணாம். நன்றி. வரோம். நல்லா டிசைட் பண்ணீங்க. அப்படியேனா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யலாம்னு சொல்றதுக்கு நான் உங்க வீட்டுல எடுபடி வேலை செய்யற வேலைக்காரன் நினைச்சீங்களாடா? சாமியார் மாமியார் வீட்டை பார்க்க வேண்டாம். அடிக்கிற வேலை வேணாம், நானே அடிக்கிறேன். நரசிம்மனையும் சுவாமிஜியையும் அந்த இன்ஸ்பெக்டர் கைது பண்ணி ஜெயில போட்டான். எங்க அரெஸ்ட் பண்ணா? மினிஸ்டரோட வீட்டுல. வெரி குட், கங்கிராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்லா வேலை பண்ணா. ஐம் வெரி ஹாப்பி, ஐம் வெரி ஹாப்பி. உனக்கு என்ன பைத்தியமா? அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளப்போ இந்த மூணு பேரும் ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல. தே குடன் டு எ ப்ளடி திங். இப்போ நானே அவங்களை ரிலீஸ் பண்ணி அந்த மூணு பேரையும் ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுறேன். ரிலீஸ் பண்றேன். யா, அவங்களை ரிலீஸ் பண்றது இல்ல, நமக்கு இப்ப வேண்டியது. அவங்க கிட்ட சாட்சிங்க இருக்கு. அந்த சாட்சிங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்தினா அண்ணனுக்கு தூக்கு தான். அதனால நமக்கு இப்ப சாட்சிங்க வேணும். சாட்சிங்க. ரைட், யூ ஆர் ரைட், யூ காட் எ பாயிண்ட். கொண்டு வரேன் சாட்சிங்களை, நானே கொண்டு வரேன். அவங்களே சாட்சிங்களை நம்ம காலடியில் விடற மாதிரி செய்யறேன். ஓகே. ஹலோ, குட் ஈவினிங் மிஸ்டர் அசோக். ஆ குட் ஈவினிங். யாரு? இப்போ டைம் ஆனாச்சு. ஏய், இது என்ன டெலிபோன் என்கொயரியா? டைம் கேக்குறேன். சொல்லுங்க பாஸ். ஏய் மிஸ்டர், கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம். கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். சோ டைமா? 3:55. உங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூல் எத்தனை மணிக்கு விடுவாங்க? 4 மணிக்கு. இன்னும் கரெக்ட்டா 5 நிமிஷத்துல உங்க பொண்ணு ஸ்கூல்ல விட்டு வெளிய வரப்போ ஒரு சின்ன லாரி ஏத்தி கொன்னுடும். முடிஞ்சா போய் காப்பாத்துங்க. Of course, எனக்கு தெரியும் உங்களுக்கு தைரியம் இருக்குன்னு. ஏய், நீ யாரு? I am nameless. ஹலோ, ஹலோ. நீ உள்ள போங்க, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். பாய் ஸ்வாதி. பாய் டாடி. பா. மறுபடியும் நீங்க யாருங்க? யார் நீங்க? I am nameless. I am a problematic guy. I want problems. Don't touch the phone. கலட்ட பண்ண வந்தீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? கத்துறியா? கத்து, நல்ல கத்து. At the top of your voice. I'm not a good man, but I'm a gentleman. மம்மி. ஹலோ, உன் பேர் என்னம்மா? ஸ்வாதி. பியூட்டிஃபுல் நேம். இந்த சாக்லேட் வச்சுக்கோ. கம் ஆன், கம் ஆன். தேங்க் யூ அங்கிள். ஸ்வாதி, இன்ஸ்பெக்டர் சாருக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு. சப்போஸ் இப்போ நான் உன் பொண்ணுக்கு கொடுத்த சாக்லேட்ல பாய்சன் இருக்குன்னு சொன்னா? ஸ்வாதி. நோ நீட் ஃபார் டென்ஷன். சும்மா பேச்சுக்கு சொன்ன, அவ்வளவுதான். உன் புருஷன் நாளைக்கு எங்க கேஸை கோர்ட்டு கொண்டுட்டு போறான். கொண்டுட்டு போட்டோம், எங்களுக்கு ஆட்சேபணியே இல்ல. பட் சாட்சி ஆதாரங்கள் எங்களுக்கு வேணும். கேஸ் தோத்து போகணும். எங்க ஆளுங்க எல்லாம் வெளியே வரணும். சொல்லு, உன் புருஷன் கிட்ட சொல்லு. கேக்கலன்னு வச்சுக்க.
இந்த பொம்மையும் உன் சுவாத்தின்னு நினைச்சுக்க. என் பேச்சை கேட்டா உன் சுவாத்தி ஷோகேஸ்ல இருக்கிற பொம்மை மாதிரி அழகா அப்படியே இருந்துருவா. கேட்கலன்னு வச்சுக்க. இந்த மாதிரி எரிஞ்சு போயிடுவா, யாரும் தடுக்க முடியாது. I am not a good man, but I am a gentleman. சொன்னதை சொன்னபடி அப்படியே செய்யறதான் என் பழக்கம். Understand? Bye. Hello? Hello? Who is that? Nameless. I am Nameless speaking. யாரா நீ? எமே. உனக்கு எமே. ஸ்கூல் கிட்ட உன் பொண்ணுக்கு ஒண்ணு ஆகலன்னு சந்தோஷப்படுறியா? முதல்ல போய் வீட்ல பாரு. வீட்லயா? டேய் டேய் டேய். அவங்க என்னடா செஞ்ச? ப்ளடி ஃபூல் அவங்க என்னடா செஞ்ச? ரொம்ப எமோஷன் ஆவாத. முதல்ல வீட்ல போய் பாரு. டேய் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? I will kill you ப்ளடி. I will kill you. Hello? 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 Shit. What happened, sir? Nothing. Nothing. Onnulla. Yes. Come on. Come on, Sujata. Phone edu. Phone edu. Come on, Sujata. Oh my God. Mr. Srinivas, sir. Follow me. Sujata. மம்மி என்கிட்ட ரொம்ப நேரமா பேசவே மாட்டேங்கறாங்க. சுஜாதா? என்ன சுஜாதா? பேசு சுஜாதா. என்னங்க? சுஜாதா. கண்ட்ரோல் யுவர்செல்ஃப் சுஜாதா. எப்படிங்க கண்ட்ரோல் பண்றது? நமக்கு இந்த வேலையும் வேண்டாம், இந்த ஊரும் வேண்டாம். நாம வேற எங்கயாவது போயிடலாங்க. நீ ஒரு போலீஸ் ஆபீசரோட மனைவிங்கிறது மறந்து போய் பைத்தியக்காரி மாதிரி பேசுற. என்னங்க பெரிய போலீஸ் வேலை? எதுக்குங்க இந்த உத்தியோகம்? ஒரு திருடனோட பொண்டாட்டிக்கு முன்னாடியே தெரியும் தன்னோட புருஷன் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிடுவான்னு. ஒரு ரவுடியோட பொண்டாட்டிக்கு முன்னாடியே தெரியும் தன்னோட புருஷன் என்னைக்காவது ஒரு நாள் நடுரோட்ல சுட்டு கொண்டுடுவாங்கன்னு. ஆனா ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்டாட்டியா நான் அனுபவிக்கிறது என்னங்க? 24 மணி நேரமும் டென்ஷன், எந்த நிமிஷம் என்ன நடக்குமோங்கிற பயத்தை தவிர பொண்டாட்டி புள்ளைங்களை காப்பாத்த தெரியாதவங்க சட்டத்தை காப்பாத்தி என்ன சாதிக்க போறீங்க? பேசாதடி. சட்டம்னா என்ன நினைச்ச? சட்டம்னா என்ன நினைச்ச? காஸ்ட்லியான அட்டை போட்டு பெட்டியில பாதுகாக்கிற புத்தகம் நினைச்சியா? சட்டம்னா நீயும் நானும் ஏன் இந்த நாடே தலைவணங்கித்தான் ஆகணும்? சட்டத்தை காப்பாத்துறதுன்னா இந்த தேசத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை காப்பாத்துறது. கோடிக்கணக்கான மக்களை காப்பாத்துறது. ஒரு புருஷன் பொண்டாட்டிய காப்பாத்துறதுல சுயநலம் இருக்கு, ஒரு தாய் குழந்தைய காப்பாத்துறதுல சுயநலம் இருக்கு, ஒரு அண்ணன் தங்கச்சியை காப்பாத்துறதுல சுயநலம் இருக்கு. ஆனா சட்டத்தோட பிரதிநிதியா இந்த நாட்டையும் மக்களையும் சுயநலம் இல்லாம காப்பாத்துற சக்தி இந்த காக்கி சட்டைக்கு மட்டும்தான் இருக்கு. காக்கி சட்டைக்கு டியூட்டியை தவிர சொந்த பந்தங்கள் இல்ல. பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒரு அப்பாவிய ரவுடிங்க குத்தி கொள்றப்ப பயந்து போய் ஓடி போற பயந்தாங்குழிங்க இருக்கிற இந்த சமுதாயத்துல அவனை காப்பாத்துறதுக்கு இந்த போலீஸ்க்கு எந்த சொந்தமும் இருக்க தேவையில்லை. தான் கண் முன்னால ஒரு பொண்ணை கற்பழிக்கிறத பார்த்துட்டு கண்டுக்காம போற இந்த சமுதாயத்துல அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு இந்த போலீஸ்க்கு எந்த சொந்தமும் இருக்க வேண்டியதில்லை. யாரும் இல்லாத இந்த அனாதைக்கு எல்லா சொந்தத்தையும் உருவாக்கி கொடுத்த இந்த போலீஸ் வேலைனா உயிர். அதை காப்பாத்துறதுக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்ல. ஐ டோன்ட் கேர். நான் உயிரோடு இருக்கிற வர போலீஸ் கன் மாதிரி இருப்பேன். காம்ப்ரமைஸ் பண்ணி கோழ மாதிரி என்னால வாழ முடியாது. ஐ காண்ட். ஐ காண்ட். ஐ காண்ட். என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எவனோ வந்து நீங்க கோர்ட்ல கேஸ வாபஸ் வாங்கலன்னா நம்ம பொண்ணை கொலை பண்ணிடுவேன்னு பயமுறுத்தனா. அந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை கொடுக்க சொல்லி என்ன மிரட்டினாங்க.
நம்ம சுவாதிக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துலதான் நான் இப்படி எல்லாம் பேசுனங்க. சுஜாதா, திருநாயங்க மிரட்டலுக்கு சிங்கம் பயந்து போகாது. இந்த அசோகுக்கு அநியாயத்தை எதிர்க்க தெரியுமே தவிர பயந்து ஓட தெரியாது. அப்பாடா, மம்மி டாடி ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. மிலார்ட், குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த சுவாமிஜியும் நரசிம்மனும் சமுதாயத்தில் கௌரவமுள்ள மனிதர்கள். ஒருவர் மக்களை பக்தர்களாகவும் மற்றவர் மக்களை உழைப்பாளிகளாகவும் மாற்றுகின்றவர்கள். சட்டம் மக்களுக்காக மக்களின் உரிமைகளை காப்பாற்ற என்று பிரமாணம் செய்த இந்த போலீஸ் ஆபீசர் மக்களின் பிரதிநிதிகளான சுவாமிஜியையும் நரசிம்மனையும் கோர்ட்டுக்கு இழுத்து மக்களின் உரிமைகளை குழிதோண்டி புதைத்திருக்கிறார். தான் செய்த பிரமாணத்தை மறந்து போய் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். நோ யுவர் ஆனர், டிஃபென்ஸ் லாயர் சொன்ன மாதிரி இவங்க மக்களோட பிரதிநிதிங்க இல்ல, மக்களோட விரோதிங்க. இவங்க குற்றவாளியா நிரபராதியான்னு நீங்க சொல்றதுக்கு நான் கோர்ட்ல ஒப்படைச்ச சாட்சி ஆதாரங்களை பாத்தீங்கன்னா உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும். மிஸ்டர் அசோக், நீங்க சொன்ன மாதிரி இந்த போட்டோல இருக்கிற இவங்க தான் குற்றவாளிகள்னு சொல்றதுக்கோ இல்ல ஏதாவது குற்றம் செஞ்சாங்கன்னு நிரூபிக்கிறதுக்கோ எந்தவித சாட்சி ஆதாரங்களும் இல்ல. நோயோரான, இந்த போட்டோஸ் என் உயிர் நண்பர் தான் உயிரை தியாகம் பண்ணி சம்பாதிச்சா. இவங்க ஜாதகமே அதுல இருக்கு. இந்த போட்டோவை அசோக் கிட்ட காட்டுங்க. நோயோரான, நான் கொடுத்த போட்டோஸ் இது இல்ல. அப்படின்னா நீங்க கொடுத்த சாட்சி ஆதாரங்கள் எங்கன்னு சொல்லுங்க. அதான் எனக்கு புரியல, இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. கோர்ட்டில் காவல்துறையினர் சமர்ப்பித்த சாட்சி ஆதாரங்களை தான் நீதிபதி அவர்கள் பார்வையிட்டார். இவை இல்லை என்றால் வேறு சாட்சி ஆதாரங்களை காட்டுங்கள். சார், இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. உண்மையான சாட்சி ஆதாரங்களை யாரோ மாத்திருக்காங்க. மிஸ்டர் அசோக், நீங்க கொடுக்கிற சாட்சி ஆதாரங்களை வச்சுதான் நீங்க கைது செஞ்சது சரியா தவறான்னு முடிவு பண்ண முடியும். சார், நான் சாட்சி ஆதாரங்களை கமிஷனர் கிட்ட காட்டிட்டு தான் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கினேன். வேணும்னா நீங்க அவரையே கேளுங்க. கேளுங்க சார். உணர்ச்சி வசப்படாதீங்க, கோர்ட்டுக்கு வேண்டியது சாட்சி ஆதாரங்கள் தான். கொசு கடித்து என் ரத்தத்தை குடித்தாலும் பாவம் அதற்காக கிடைத்தது என்று ஆனந்தப்படும் ஆன்மீகவாதியான என் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறார்களே. ஏன் யுவர் ஆனர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் பூரா எங்க மேல பகை ஆகுது. என்னையும் பக்திமானான சுவாமிஜியும் கைது செஞ்சு மக்கள் கிட்ட பாப்புலாரிட்டியை சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. உங்களை மாதிரி கேவலமான ஆளுங்களை கைது செஞ்சு பாப்புலாரிட்டி சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லடா. மிஸ்டர் அசோக், ஹோல்ட் யுவர் டங், இது கோர்ட். சாரி சார். சுவாமியும் நரசிம்மனும் குற்றவாளிகள் என்று சொல்வதற்கு தேவையான சாட்சி ஆதாரங்கள் இல்லாமல் போனதாலும் இவர்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை போலீசாரால் நிரூபிக்க முடியாமல் போனதாலும் சுவாமியும் நரசிம்மனும் நிரபராதிகள் என்று கருதி இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி நடந்து கொண்டது மன்னிக்க முடியாத குற்றம். திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்குங்க. என் ஃப்ரெண்டு விஜய் உயிரை தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போட்டோஸும் ஃபைல்ஸும் என்னாச்சு, எப்படி மிஸ் ஆச்சு? அதை நான் தான் அவங்களுக்கு கொடுத்தேன் சார். சாட்சி ஆதாரங்களை நீ தான் அவங்களுக்கு கொடுத்தியா? வெல போனியா? நீங்க காட்டுற வழியில நடக்கிற நூல் நீங்க தான் இன்ஸ்பிரேஷன் சொன்னீங்க. இதான் உன் இன்ஸ்பிரேஷன்? எவ்வளவு ரூபாய்க்கு வெல போன? வெல போன சார், ஆனா பணத்துக்காக இல்ல, உயிருக்காக. ரெண்டு அப்பாவை உயிர்களை காப்பாத்துறதுக்காக. யாரோட உயிரை காப்பாத்துறதுக்காக? உங்க பொண்டாட்டி புள்ளியோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான். டேய், பொண்டாட்டி புள்ளையோட உயிரை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யார? குற்றவாளிகளை தண்டிக்க தேவையான சாட்சி ஆதாரங்களை கொடுத்து உயிரை காப்பாத்தினேன்னு சொல்றதுக்கு ஒரு போலீஸான உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஒரு போலீஸா இருக்கலாம், ஆனா மனிதாபிமானத்தினாலதான் நான் இந்த வேலையை செஞ்சேன். நீங்க அவங்க ரெண்டு பேரையும் கைது செஞ்சதுல இருந்து உங்க குடும்பத்துல ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு வேதனை அனுபவிச்சாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அவங்க என்ன கூட மிரட்டினாங்க. உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு இது தவிர வேற எந்த வழியுமே தெரியல. என் பொண்டாட்டி குழந்தை போனா இழப்பு எனக்கு மட்டும்தான் சீனிவாஸ். ஆனா இந்த மாதிரி அயோக்கியங்க தப்பிச்சுட்டா இழப்பு நாட்டுக்கு, இந்த நாட்டுல வாழற கோடிக்கணக்கான மக்களுக்கு. கரெக்ட் சார். போலீஸ் தான் மக்களை பாதுகாக்கும்னு சொல்லுவாங்க. போலீஸ்கார குடும்பத்துக்கு பாதுகாப்பு என்ன சார்? நம்மள நாம தானே சார் காப்பாத்திக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சார், எல்லாம் தெரிஞ்சதா இந்த வேலையில சேர்றோம். சி மிஸ்டர் சீனிவாஸ், என் உயிர் என் பொண்டாட்டி குழந்தையோட உயிர் போனாலும் என் கடமையில இருந்து நான் தவறமாட்டேன். மைண்ட் இட். இன்ஸ்பெக்டர், எப்பயாவது புரிஞ்சுக்கணும் அந்த நரசிம்மனுடைய பவர் என்னன்னு. இந்த சட்டம் நியாயம் தர்மம் எல்லாம் என் வீட்டு வளப்பு நாய் மாதிரி. நான் போடுற சோத்தை தின்னுட்டு நான் சொன்ன மாதிரி கேக்கும், புரிஞ்சுதா? யுத்த உபகாரத்தோ பிரபஞ்சமேவ பவதி லஞ்சலாவண்ய. ஒன்றும் புரியாமல் விழிக்கிறாயே. மாதம் முழுவதும் நீ சம்பாதிப்பதை ஒரே நாளில் சம்பாதிக்கும் வித்தையை கற்றுக் கொடுப்போம். அசோக், இந்த கோர்ட்ல நீதிங்கிறது நான் பான் ஷாப்ல பீடா வாங்கி மென்னு துப்புற மாதிரி.
நான் நினைச்ச நான் நீதி தேவதைய விலைக்கு வாங்குவேன், என் வீட்டு முன்னால நிக்க வைப்பேன். அதான்டா என் பவர். என்னடா லுக்கு விடுற? எவ்வளவு அசிங்க ஆனதுக்கு அப்புறமும் இந்த சீட்டில என் முன்னால தலை நிமிந்து நடக்க முடியுமா? அதனால டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட்டு. அதெல்லாம் வேணா இந்த சிட்டில இருக்கிறேன்னு சொல்றியா? சரி, என் வீட்டு வேலைக்காரனாரு, வேண்டிய பணம் தரேன், பொண்டாட்டி பிள்ளையோட ஜாலியா இருக்கலாம். நரசிம்மா, நான் இந்த காக்கி டிரஸ்ல இருக்கிற வர நீதிக்கும் நேர்மைக்கும் தலை வணங்குற போலீஸ். இந்த டிரஸ் கழட்டி வச்சுட்டு தெருவுக்கு வந்தனா உன்னை விட உன் அப்பனை விட பெரிய ரவுடிடா. ஞாபகம் வச்சுக்க, நான் இந்த சிட்டில தான் இருப்பேன், ஆனா ஓ ஆளா இல்ல, உன்னையும் உன் கூட்டத்தையும் அடியோடு அழிக்கிற அசோகா. நீயோ நானோ இங்க ஒருத்தந்தா இருக்கணும். வேட்டையில இருந்து செங்கோட்டை வர அராஜகம் பண்ற உன்னையும் உன் கூட்டத்தையும் ஒரே மாசத்துக்குள்ள அடக்கி ஒடுக்கி நீ விலைக்கு வாங்கின நியாயத்தை உன் கழுத்துல தூக்கு கயிறா மாட்டல? நான் இன்ஸ்பெக்டர் அசோக் இல்லடா. என்ன அழிக்கணும்னா உனக்கு ஒரு மாசம் டைம் வேணும்டா. நான் நினைச்சா உன்னை ஒரே நிமிஷத்துல அழிச்சிருவேன்டா. இந்த நரசிம்மனோட பவர் என்னன்னு காட்டுற, போடா. டாடி, ஏய் போந்த பக்கம். என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். மம்மி, இன்னைக்கு டாடி ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு? டாடிய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு மம்மி. தப்பம்மா, அப்படி எல்லாம் பேசாத. டாடிய பார்த்து திருடர்களும் ரவுடிங்களும் பயப்படுமே தவிர நீ இல்லம்மா. டாடி நம்மள மாதிரி நிறைய பேரை காப்பாத்துறாரு இல்லையா, அவருக்கு நிறைய வேலைங்க இருக்கும். நாம தொந்தரவு கொடுக்கறது தப்பு, அதனாலதான் திட்டினாரு. பேபி, ஐ அம் சாரி மா, ஐ அம் வெரி சாரி. தப்பெல்லாம் எந்ததான் சுஜாதா, வீட்டுக்கு வந்த உடனே யூனிஃபார்ம் கட்டிட்டு எல்லார மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், கிரிமினல்ஸ் வீட்டுல கூட இதே யோசனை தான். என்னங்க, ஒரு போலீஸ் ஆபீசரோட மனைவியா 24 மணி நேரமும் டென்ஷனோட வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு தைரியத்தை உருவாக்குன நீங்களே இப்படி எல்லாம் பேசுறீங்க? லா அண்ட் ஆர்டருக்காக உங்க உயிரை கூட துச்சமா நினைக்கிற நீங்களே இப்படி மனசுடைஞ்சு போய் பேசுறீங்க? இந்த நாட்டுக்காகவும் ஜனங்களுக்காகவும் சுயநலம் இல்லாம யோசிக்கிறவங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்கள நீங்களும் ஒருத்தர். யுவர் ரேர் பர்சன். நீங்க உங்க தன்னம்பிக்கையையும் லட்சியத்தையும் எப்பவும் விட கூடாது. இனி விளையாட்டு கூட இப்படி எல்லாம் பேசாதீங்க. எஸ் டாட், லைஃப் இஸ் எ கேம், ப்ளே இட். லைஃப் இஸ் எ சவாலஞ்ச், ஃபேஸ் இட். அப்படின்னு சொன்ன நீங்களே இந்த மாதிரி பேசலாமா டாடி? சுஜாதா, என் கடமையை எனக்கு நினைவுபடுத்தி பொண்டாட்டியா உன் கடமையை நீ நிறைவேற்றிட்ட. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னால ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க, அது என் வாழ்க்கையிலயும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஷாப்பிங்கா? எதுக்கு? போலீஸ் மார்டியர்ஸ் டே எப்போ? அக்டோபர் 21st. ஆனா உங்க பொண்ணோட பர்த்டே மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இல்ல. இன்னைக்கு சுவாதி பர்த்டே, கமான் கமான் ஷாப்பிங் போலாம் வாங்க. ஆர்டர் கொடுத்தானே, ரெடி ஆயிடுச்சு? சண்டை கூட ரெடியா இருக்கு. இந்தங்க மேடம். குடும் மம்மி, நான் வச்சுக்கிறேன். வேண்டாம்மா, விழுந்துடும். சீக்கிரம் வாங்க மம்மி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
நீங்க இங்க இருங்க நான் வாங்கிட்டு வந்தறேன் சரி நானும் வரேன் டாடி நோ லீவ் எடுத்துக்க அதுக்கு அப்புறம் நீ டியூட்டில ஜாயின் பண்ணே எதுக்கு சார் டியூட்டி சட்டங்கற ஜெயில்ல எங்கள போட்டு செக்ஷன் சாட்சிங்கற கம்பிக்கு பின்னால எங்கள தள்ளி அநீதி அக்கிரமம் லஞ்சலாவண்யம் பொலிட்டிக்கல் பவர் அந்த கம்பிக்கு வெளியில நின்னு அப்பாவி மக்களோட மான மரியாதையோட விளையாடும் போது நாங்க மக்களை எப்படி காப்பாத்துறது சார் எங்க டியூட்டியை நாங்க சரியா செய்ய முடியலங்கறப்ப வேலை விடுறது நல்லது இல்லையா சார் டியூட்டியை செய்யறப்ப இந்த மாதிரி எதிர்ப்புங்க வரது சகஜம்தான் அதுக்காக வேலைய விட்டுறது ஒண்ணுதான் முடிவா நாட்டுல லட்சக்கணக்கான பேர் போலீஸ் வேலை செய்யிறது இல்லையா செய்றாங்க சார் சின்சியரா சம்பள பணத்துல வாடுறது கொஞ்சம் பேர்னா லஞ்சங்கற அசிங்கத்தை திங்கறவங்க பல பேர் நான் 24 மணி நேரமும் டியூட்டி டியூட்டினு திரியறவ நானும் என் குடும்பமும் இந்த போலீஸ் டிபார்ட்மென்ட்ட எந்த அளவுக்கு நேசிச்சோனு தெரியுமா சார் கடைசி நிமிஷத்துல கூட என் மனைவி தாலிய கண்ணல ஒத்திக்கிட்டு கண்ணீர் விட்டு செத்து போகல மக்களை கண்ணுக்கு இம மாதிரி காப்பாத்துற போலீஸ் ஆபீசரா ये मेले ये वलवो नंबी का यूँ आसे यूँ विचकित करना मुड़ना आदना लता विरुप्पे लमे इंदर ड्यूटी ये नलसी ये मुड़िया थे वो मनीवी औरा आसे निर्वेतर द काखवाव दे नी रिसेंट से ये कोड़ा थे उंगल के येनक के जज्ज के जर्नलिस्टिंग के मक्कल के येल्लार को तेरी उंदर नरसे मनो स्वामी इंदा कुट्रवाड़ी டிபார்ட்மென்ட்ல இருந்தಿಲ್ಲ அசோக் நீ என்ன சொன்னாலும் சரி நம்ம டிபார்ட்மென்ட் விட்டு போக கூடாது ஓ ராஜினாமா லெட்டர் நான் லீவ் லெட்டரா கன்சிடர் பண்றேன் வேண்டாம் சார் ஏ ராஜினாமா ஏத்துக்கங்க ஆனா இந்த அசோக் பட்டு சாகர் வரைக்கும் போலீஸா தான் இருப்ப அசோக் நீ போக கூடாது சாரி சார் குட் பை நம்மோடு மோத முடியாமல் அந்த அசோக் வேலையை உதறி தள்ளி விட்டு அட்ரஸ் இல்லாமல் போய் விட்டான் மனசுல அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு நினைப்பு
போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவன் தான் நினைச்சுக்கிறான். அவன் தொப்பியில இருக்கிற மூணு சிங்கத்தோட சேர்த்து அவனும் ஒரு சிங்கம்னு நினைச்சுக்கிட்டான். அதனால தான் அந்த சிங்கத்தின் பல்லை பிடிக்க விட்டோம். சிங்கம் புலி மானு சொல்லாதே, பதவி போற ஆபத்து இருக்குது. மிருகத்துக்குள்ள மதிப்பு மனுஷனுக்கு லேது. அவன சோத்துல கல் மாதிரி இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் நாம கொடுத்த அடியில இந்நேரம் அவன் இம்மே மல்லிகை ஓடிருப்பான். அவனுக்கு நாம கொடுத்த பினிஷிங் டச்ல இந்த சிட்டில மட்டும் இல்ல, இந்த ஹோல் ஸ்டேட்ல இருக்கிற ஒருத்தவங்க தலை தூக்க முடியாது. ரெண்டாவது ரெண்டு பாட்டில் விஸ்கி கொண்டாடா. சிகரெட் வாயா தம்பி, ஏற்கனவே ஓவரா குடிச்சிருக்கீங்க, நேரம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. அத சொல்றதுக்கு நீ ஆடுறா, அது எங்களுக்கு தெரியாது. 10:30 மணிக்கு அப்புறம் கடையை திறந்து வைக்க கூடாது. எக்ஸைஸ் காரங்க பார்த்தாங்கன்னா என் லைசென்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு போயிடுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். மச்சான், சிவபிரஜா கமல் மாதிரி இல்ல. நான் வாட்டர் பாய் சத்யராஜ். மச்சான், அவரை பார்த்தா பாண்டியராஜ மாதிரி இருக்கிறாரா. காமெடி இருக்காங்க. துபாய் கட்டுற துபாய்க்கு வேலை இல்லாத இன்ஸ்பெக்டர், குண்டு இல்லாத துபாய்க்கு ஒண்ணுதான்டா. எவ்வளவு துப்பாக்கி இருக்கணும், வியவஸ்தை இல்லாம போச்சுடா. இதுதான்டா இந்த அசோக் உங்களுக்கு கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் அநியாயமா கொண்டுட்டானுங்க. நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். உனக்கு பைத்தியமா? அண்ணன் தம்பி மாதிரி, அண்ணன் தம்பி மாதிரி இருந்த நாலு பேரை கொலை பண்ணிட்டான். என்னங்காச்சு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நைட் ஷோ சினிமா கூட்டு வந்தீங்க, இப்ப பாருங்க என்னாச்சுன்னு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, ஸ்கூட்டர் இங்கேயே விட்டுட்டு ஏதாவது வண்டி வந்தா லிப்ட் கேட்டு போலாம். லிப்ட் சார், லிப்ட். என்னாச்சு சார்? சார், வழியில ஸ்கூட்டர் நின்னுடுச்சு, லிப்ட் கொடுங்க சார். என்ன செத்து போயிட்டேன்,
அடுத்தவங்களுக்காகவே அனுதினமும் வளர்த்துக்கிட்டு இருந்த இந்த அழகனை எங்க அநீதி நடந்தாலும் தட்டி கேட்டுக்கிட்டு இருந்த இந்த சமூக சீர்திருத்தவாதியை காப்பாத்த முடியாத நான் செத்து போயிட்டதா? உங்களை எல்லாம் கண்ணுக்கு இமையா காப்பாத்திக்கிட்டு இருந்த இவனை காப்பாத்த முடியாத நீங்க எல்லாம் செத்து போயிட்டீங்க. இவன் என்ன பெரிய தியாகி நினைச்சிட்டு இருக்கியா? சுத்த தெரு பொறுக்கி ஒன்னா நம்பர் ரவுடி. இந்த பேட்டியில மாமூல் வசூல் பண்ணிட்டு எங்க உயிரை எடுத்துக்கிட்டு இருந்தான். இவனை பாக்க வந்திருக்கியே, நீ ஒரு மிஸ்ஸாயா? இத பாரு அங்கிளே, சனியன் தொலைஞ்சது நாங்களே சந்தோஷமா இருக்கிறோம், கண்ணா பின்னு கேள்வி கேட்டு எங்களே நோண்டிய அங்கிளே. என்ன மாதிரி அழகான பொண்ணு ஒருத்திய கூட அவன் விட்டு வச்சதே இல்ல. இது வரைக்கும் இவனுங்க பண்ண அட்டுழிகளை கேக்குறதுக்கு ஆள் இல்லாம இருந்தது. இப்போ ஒரு ராமரசிங்க வந்திருக்கான். ஏய் மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லனா உன்னி அவனோட சேர்த்து அடகம் பண்ணிடுவோம். என்கிட்டயா எஸ்ஐ, இவங்க இவ்வளவு பேசுறாங்க பாத்துக்கிட்டு நிக்கிறேன், எங்க இருந்து வந்தது தைரியம் சார்? இதெல்லாம் அந்த கில்லரோட இன்ஸ்பிரேஷன். நீங்க கிளம்புங்க சார், இல்லனா அவங்க உங்களை பொழந்துருவாங்க. ஓசானண்டி ஓசானோ, செத்து போனா பரவாயில்லது, நீங்க எல்லாம் நல்லா இருக்கும் சார். இந்த பர்ஸ் ஸ்பாட்ல கிடைச்சது. இந்த பர்ஸ் உங்களுதா? ஆமா சார். ராத்திரி என்ன நடந்தது சொல்லுங்க. ராத்திரி என்ன நடந்தது சார்? அங்க எதுவும் நடக்கல. அங்க மூணு கொலை நடந்திருக்கு. அது அதனால என்ன சார்? அந்த கொலகாரனை நீங்க பாத்திருப்பீங்க. யார் அவன்? சொல்ல மாட்டோம். அப்படின்னா அந்த கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அந்த இடத்துல கொலை நடக்கலன்னா நான் இன்னொரு விதவையா நின்னுருப்பேன், என் வாழ்க்கைய அழிஞ்சிருக்கும். நீங்க என்னதான் சொன்னாலும் உண்மையை மறைக்கிறது சட்டப்படி குற்றம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, எங்களை காப்பாத்தினவரை பத்தி நாங்க சொல்ல மாட்டோம். உண்மையை சொல்லலன்னா உங்க ரெண்டு பேர் மேலயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். என்ன மிரட்டுறீங்களா? நீங்க என்ன செய்வீங்களோ செஞ்சுக்கங்க. அந்த கொலகாரன் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு இப்ப தெரியணும். ஏன் கூட வாங்க, நான் காட்டுறேன். இவர் தான் சார் நேத்து எங்க உயிரை காப்பாத்தினது. பாருங்க சார், நல்லா பாருங்க. இவரோட அட்ரஸ் எழுதிக்கிறீங்களா சார்? எழுதிக்கங்க. அவங்க ரவுடிங்க தான். செத்தவங்க ஒவ்வொருத்தர் மேலையும் 60-70 கேசுங்க ஃபைலா இருக்கு சார். சரி ஐயா, அவ்வாறே வைத்துக் கொள்வோம். அமைதியை காப்பாற்ற என்ன வழி? இப்பதான் அமைதியா இருக்குன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. நீ சொல்றது பார்த்தா அந்த கில்லருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கே. நான் கூட ஜனங்கள்ல ஒருத்தன் தானே சார். ஓஹோ, அப்ப நீ போலாம். தேங்க்யூ. டைம் பாகலேது, ஜனங்க கிட்டயும் டிபார்ட்மெண்ட்லயும் புரட்சி வந்துருச்சு, நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஹலோ, இப்போ டைம் எவ்வளவு? Are you joking? Hey, solluda. 12, but 5 to 12. Oh, anna Narasimhan anja nimishathil kolla pora. Thillirundha kaapathikka. Enna? Enga nanna kolla poriya? Who the bloody hell are you? Killer. Shut up, you rascal. Enna kalai ore tension a irukinga? Eh, vechipa. நடுராத்திரில வந்து இப்படி தூங்க விடாம உயிரை வாங்கிக்கிற அந்த கில்லர் எனக்கு ஃபோன் பண்ணான். ஹி கால்ட் மீ, ஹி கால்ட் மீ. என்ன சொன்னடா? 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல உன்னை கொலை பண்ணானா? 5 மினிட்ஸ்ல உன்னை கொலை பண்ணானா? இன்னும் 5 நிமிஷத்துல உன்னை கொன்னுடுவானா? ஐ வான்ட் ப்ராப்ளம், ஐ வான்ட் ப்ராப்ளம், ஐ வான்ட் ப்ராப்ளம். யா 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 யா, ஐ காட் இட், ஐ காட் தட் ப்ளடி கில்லர். அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாராவா? இன்ஸ்பெக்டர் அசோக். டேய் தம்பி, உனக்கு நிஜமா பைத்தியம் பிடிச்சிடா. உன்னை கீழ் பக்கத்துல தான் அட்மிட் பண்ணேன். என்னடா அந்த அசோக் அட்ரஸ் எல்லாம் போட்டான், அவன் தான் கொலை பண்ணான்னு நடுராத்திரில லொல்லு பண்ணுகிற. அட்ரஸ் இல்லாத மர்டர் செய்ய கூடாது, நேரா ரூல் இருக்கா? இஸ் தேர் எனி சச் பாலிசி? டெல் மீ, டெல் மீ. டெஃபினட்டா அவன் தான். குருநாதர் போலீஸ் பர்வம் கண்டு குட் மார்னிங் சார். வணக்கம் சார். தரசு
என்னாச்சு? யார் இந்த வேலை செஞ்சது? அந்த அசோக் பயந்து ஓடி விட்டான் என்று சந்தோஷப்பட்டோமே, அவன் தான் கொலைகாரன், என்னை கொல்ல வந்தவன். அசோக்கா? இன்ஸ்பெக்டர் கில்லரா மாறிட்டானா? என் தம்பி சொல்லும் போது அவனை நான் பைத்தியக்காரன் சொன்னேன், கடைசியில நான் பைத்தியக்காரன் ஆயிட்டேன். இதுவரை நமது ஆட்களை கொன்றதும் அவன் தான் நரசிம்மா. அப்படியா சொல்ற? அவனது அடுத்த குறி நான் தான். அவன் என்னை கொன்று விடுவான், அவன் என்னை கொன்று விடுவான். ஆனா அவசியமா கவலைப்படாத, உனக்கு உடம்பு குணமாற வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் பந்தோபஸ்து பண்றேன். ஒரு கொசு கூட உள்ள வராம நான் பாத்துக்கிறேன். கொசு வந்தாலும் பிரச்சனை இல்லை நரசிம்மா, அவனுக்கு பயந்து மருத்துவரை உள்ளே அனுமதிக்காமல் இருந்து விடாதே. அதற்கு நான் அசோக்கின் கையாலேயே இருந்து விடுவேன் நரசிம்மா. அனாவசியமா பயப்படாத, பந்தோபஸ்துக்கு ஹாஸ்பிட்டல சுத்தி நம்ம ஆட்களை நிப்பாட்டுறேன். உன் ரூம் வாசல ஒரு வார்ட் பாய நிறுத்துறேன். எதையாவது செய், நீயும் ஜாக்கிரதையாக இரு. இனிமே ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நாம இல்ல, அவ வர வா. ஓம் தத் சத். எனக்கு சந்தோஷமா இருக்கு சார், என்னால இவனை எதுவும் செய்ய முடியல. இவனால தான் என் மனைவியை இழந்தேன். இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கட்டும் சார். அந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கமா போயிடுங்க சார். நீங்க நல்லா இருக்கணும் சார், நல்லா இருக்கணும். நடக்குது கைவலிக்குது. அண்டே கனவுதான், இந்த கனவு நனவாகிறதுக்கு முன்னாடி நாம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். எங்க? திருத்தணிக்கு. அப்ப உங்க மினிஸ்ட்ரி ஊர்ல இருந்தா மார்ச்சுவரிதான். மக்கள் எல்லாம் ரொம்ப தெரிஞ்சிட்டாங்க. ஊழல் பண்ற என்ன மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாம் கொலை பண்ண. உனக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லனாலும் அவன் சாகர வரைக்கும் நாம இங்கதான். நாம இங்க இருந்தா அவன் அங்க எப்படி சாவான்? திட்டி முழுக்க நம்ம ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அவனை கொண்டு அவன் டெட் பாடியை மட்டும் நமக்கு அனுப்பி வைப்பானுங்க. Thank you.
அவன் நம்மளுங்க ஒவ்வொருத்தரையா கொண்டுட்டு வரான் ஒன் பை ஒன். அடுத்து நம்மளையும் கொண்டுட்டு வரணும். ஏய் உள்ள போட, உள்ள வந்த நான் வெட்டி கூறு போட்டலாம். ட்யூட்டியை நான் செஞ்சேன், உங்க ட்யூட்டியை நீங்க செய்யுங்க சார். அசோக், நீங்க இங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க எனக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறீங்கன்னா நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு யோரானா. இந்த தேசத்துக்காக எவ்வளவு தடவை வேணாலும் பிறந்து நியாயத்துக்காக எவ்வளவு தடவை வேணாலும் தூக்கு மேடை ஏறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா தூக்கு மேடை ஏறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு இருக்கேன். போலீஸ் கையில லட்டி எது கொடுத்திருக்கீங்க யோரானா? சட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் மக்களோட உரிமையை காப்பாத்துறதுக்கும். இது உண்மைன்னா போலீஸ் லட்டிய பார்த்து நாய் கூட பயப்படுறது இல்ல யோரானா? பின்ன ஜனங்க உரிமைகளை எப்படி காப்பாத்துறது, சட்டத்துக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கறது? வயசான கிழவன் கையில இருக்கிற கைத்தடிய விட கேவலமா, போலீஸோட கையில இருக்கிற லட்டி கேவலமாயிடுச்சுன்னா எப்படி யோரானா? போலீஸ்காரன் கையில லட்டியும் ஸ்கூல் வாத்தியார் கையில பெரம்பும் இல்லாம போனா
மாணவனுக்கு படிப்பு இந்த தேசத்து இளைஞர்களுக்கு நல்லொழுக்கம் எங்கிருந்து வரும் யாரானா? தப்பு செஞ்சவன் என் நாட்டு பிரதமரா இருந்தாலும் தண்டிக்கிற அளவுக்கு உயர்ந்தது நம்ம நீதிமன்றம். அப்படிப்பட்ட நீதிமன்றத்திலிருந்து குற்றவாளிங்க சுலபமா தப்பிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாம பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ ஒருத்த மான் தலைய வெட்டினா, எங்கேயோ ஒருத்த மான் கறிய சாப்பிட்டா, பந்து கதவடைப்பு சட்டசபையில கூச்சல் என்கொயரி கமிஷன், பின்ன எங்க ஒவ்வொரு நாளும் மனுஷங்களை கொன்னு திங்கிற ரவுடிங்க மேலையும் அரசு என்கொயரி கமிஷன் போடுறது இல்லையா யோரானா? அப்படின்னா மானுக்கு இருக்கிற மதிப்பு கூட இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற ஜனங்களுக்கு இல்லையா யோரானா? ரவுடிங்க மேலையும் அரசியல்வாதிங்க மேலையும் எங்க டிபார்ட்மெண்ட் காரங்க லட்டியால சார்ஜ் பண்ணா, அதுக்கு பந்து சாலை மறியல் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக சட்டசபையில இருந்து வேட்டியை மடிச்சு கட்டி ஓடி வருவாங்க அரசியல்வாதிங்க. ஆனா அதே கலவரத்துல எங்க போலீஸ்காரங்க பரிதாபமா செத்தா அட்லீஸ்ட் அனுதாபம் தெரிவிக்க கூட யாரும் வரமாட்டாங்க யோரானா. இது என்ன நியாயம் யோரானா? 1000 ஓட்டைகள் இருக்கிற இந்த சட்டத்தை மாத்தணும்னு உங்களுக்கு தோணலையா யோரானா? மாத்துங்க, 10 வருஷத்துக்கு மேல தாங்காதுன்னு டாக்டர் அம்பேத்கர் அன்னைக்கு சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இப்பாவது மாத்துங்க சார். நடுத்தெருவுல ஒரு ரவுடி கொலை செஞ்ச அவன் அங்கேயே தூக்குல ஏத்துங்க, ஒரு பொண்ணை பலாத்காரம் செஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கிற காம பிசாசோட நரம்பு அங்கேயே வெட்டுங்க, பிக் பாக்கெட் அடிக்கிறவனோட கைய உடைங்க, கொள்ளை அடிக்கிறவனோட காலை உடைங்க, நம்ம நாட்டுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறவனோட தலைய வெட்டுங்க சார், வெட்டிடுங்க. நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர்ங்கறத மறந்துட்டு தீவிரவாதி மாதிரி பேசுறீங்க. நான் என் டியூட்டியை செஞ்சுகிட்டு இருந்தேன், என் கைகளை கட்டி போட்டீங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் அசோக் ரவுடி இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு அப்புறம் சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டை எடுத்து பாருங்க சார், குற்றங்களோட எண்ணிக்கை எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு. அட்லீஸ்ட் ஒரு பிக் பாக்கெட் கேஸ் ஆவது பதிவாயிருக்கான்னு பாருங்க சார், பாருங்க. சுவாமியையும் நரசிம்மனையும் கொன்னதுனால நான் சட்டத்தோட பார்வையில குற்றவாளியா இருக்கிறேன். ஆனா அவங்கள நான் கொன்னது என் மனைவி குழந்தைய கொன்னாங்கிற காரணத்தால இல்ல சார். இதே கோர்ட்டுக்கு வெளியே அவ நீதிய பான் ஷாப்ல பீடாவ மெல்ற மாதிரி மென்னு தூணு துப்பிடுவேன்னு சொன்னா சார், நீதி தேவதைய வாங்குறேன்னு சொன்னா சார், அவன அப்படியே விட்டுட்டா நாளைக்கு நீதி தேவதைய வெச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்கிற பயத்தினால அவனை கொன்ன சார், பயத்தினால கொன்ன. இப்போ உங்க முன்னாடி நான் தலை நிமிந்து நிக்கிறேன் சார், நீங்க கொடுக்கிற தூக்கு தண்டனைய தலை வணங்கி ஏத்துக்கிற சார், தலை வணங்கி ஏத்துக்கிற. தூக்குல ஏத்துங்க சார், தூக்குல ஏத்துறதுக்கு முன்னாடி கடைசி ஆசைய கேளுங்க, போலீஸ் கையில இருக்கிற லட்டிக்கு பவர் கொடுங்க சார், அப்போது போலீஸ் தலையில இருக்கிற 3 சிங்கங்க தைரியமா தலைநிமிந்து நிற்கும், போலீஸ்காரங்க அரசியல்வாதிகளுக்கு காவல் காக்கிற நாயங்கில்லன்னு சொல்லுங்க சார், அப்போவாவது போலீஸ் தோள் மேல இருக்கிற நட்சத்திரங்க விஷ்ணு சக்கரமா மாறி அநீதிய வேரோட வெட்டும், போலீஸ் ஒண்ணு யந்திரங்க இல்லன்னு சொல்லுங்க சார், அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா இந்த நாட்டுக்கு துரோகம் செய்யறவங்களை துண்டு துண்டா வெட்டி நறுக்கிடுவாங்கன்னு சொல்லுங்க சார், என் கடைசி ஆசையை நிறைவேற்றுவீங்களா சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஐ அம் சாரி மிஸ்டர் அசோக், ஒரு மனுஷனா உங்க மனக்குமுறல் எனக்கு புரிஞ்சாலும் நீதிபதியா சட்டத்தை மாத்திர சக்தி எனக்கு இல்ல. த ஜட்ஜ்மெண்ட் இஸ் ரிசர்வ்ட். Hey! Hey!